Sir, punya nendeng nggak? Iya, sir. Tiket itu kurta aja, lah. Tiket kurta aja, enggak. Nih, nggak enggak pulang, enggak kerja. Tiket itu kurta, pernah enggak pulang, enggak. Puru kula tak pulang, enggak. Beri ya kerja, villa kerja, sir. Ayah, ini enggak. Ina ya? Kau cikat enggak? Indah ratri enggak bisa tanggung nala kali lah pulang. Ini enggak ada. Tiket itu kurta, na ala berma tenggra. Beri ya bamba ala bocce. Bamba nggak milih enggak? Tunggu milih. Nih, enggak itu puru kudus pulang. Urukan stesen ke iraya, rendah mail urai kardu, kardu pura awan tiru tukumbal. Apa dia? Ama, jam pece kardin. Naa thora de kerja kamu pono bangga, abangga panat te parigur tuh under kange. Anja jab tau lan inggalan share bandan dan kono. Apa lo mau sama indo urai? Yang ya, inda tiru tu pasang le purci kur kur tu ke, indo urai lo urai working kerja ade? Illa me enne ya, abangga kaiye maaye entah kardu ul kati potu bocir kare. Alam ilam mudam parampa. திருடனான போதும் பணம் உண்டானால் வாழ்வில் உண்டு கொண்டாட்டம் கொண்டாட்டம் திண்டாட்டம் அண்ணே திண்டாட்டம் நம்மள சேப்பு தொப்பிக்காரரோடு சிஐடி கண்டுகிட்டா திண்டாட்டம் அண்ணே திண்டாட்டம் Dennis
காத்து நுழையாத கற்கோட்டையானாலும் கட்டுக்காவல் ரொம்ப கச்சிதமாயிருந்தாலும் பார்த்து புகுந்து பதுங்கியே தேட்டை போடும் இந்த பக்கா கள்ளம் எதுக்கும் பயப்படவே மாட்டாண்டி சபாஷடா சிங்கம் என்ன வேணும் எது வேணும் கேட்டுக்கோ என்ன வேணும் எது வேணும் கேட்டுக்கோ இந்த 2000 ரூபாய் நீயும் வாங்கிக்கோ இந்த 2000 ரூபாய் நீயும் வாங்கிக்கோ வாங்கிக்கோ எங்கே அடிப்பட்டு அழகு செட்டு இந்த ஐயா கிட்ட இருக்கு அந்த நோட்டு இது கள்ள நோட்டு தங்க பெல்ட் வெறும் கில்ட் இந்த சீப்பு இது டூப்பு என்னையா தேடுறீங்க திருட்டு போன சொத்து ஒண்ணு அது இங்க ஏன் தேடுறீங்க வேற எங்கம்மா தேடுவாங்க ஒண்ணு திருடன் வீட்டுல தேடணும் இல்ல திருடனுக்கு அண்ணங்கண்ணா இருந்தா அவங்க வீட்டுல தேடணும் புரியுதா என்ன போரு என் மேல கோபப்பட்டு என்ன உபயோகம் கந்தா என் கடமைய நான் செய்யறேன் உன் தம்பி வீரப்பன் திருடனா இல்லைன்னா நான் ஏன் உங்க வீட்டுல கால வைக்கிறேன் இந்தா இத கவனி தம்பி இந்த பக்கம் தலைய காட்டினா டேசனுக்கு கூட்டியாந்து ஒப்பிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் ஐயா சொல்ல சொன்னாரு இல்ல நீயும் பெரிய தண்டாவுல மாட்டிக்குவ உஷாராயிரு நான் வர்றேன் மறுபடி திரும்பி வந்தா நிக்க போலீஸ்காரன்ந்தா அவனோட உன் கையிலேயும் என் கையிலேயும் விளங்க மாட்டி தானா வீழ்த்து போனா அங்க நமக்கு என்ன மரியாதை கிடைக்கும் தெரியுமா என்ன இருந்தாலும் தம்பி நம்ம வீட்டு குழந்தை இத பார் வள்ளி திருடன் ஆன அப்புறம் அவன் எனக்கு தம்பியும் இல்ல இந்த வீட்டு குழந்தையும் இல்ல யார் செய்தாலும் தவறு தவறுதான் ஆமா இதே வார்த்தை உங்க அம்மா இருந்தா சொல்லுவாங்களே திருடனா இருந்தாலும் தின்ன சோறு போடாம விரட்ட தாயுள்ள இடம் கொடுக்குமா அந்த புண்ணியவதி இருந்தா அவங்க வயிறு என்ன துடிக்கும் திருடி சம்பாதிக்கிறவன் தரித்திரம் இருக்கிற நம்ம வீட்டுக்கு ஏன் வர்ற பார்க்கணும்ங்கிற ஆசையால் தானே அந்த ஆசைக்கு அடித்தானா பரிசு பாவிகள் இடத்துல கடவுள் கூட கருணை காட்டுகிறதாக சொல்கிறார்களே அப்படியான அவரும் தவறா செய்கிறார் கடவுளே செய்யும் தவறு நம்ம தம்பிக்காக நாம் கொஞ்சம் செய்த குடியா மொழிக்கு போயிடும் எனக்கு மட்டும் அவன் மேல் ஆசை இல்லையா வள்ளி இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன் அண்ணி நான் ரொம்ப பாவி எனக்காக கண்ணீர் விடாதீர்கள் கெட்ட நடத்தையா கிட்ட முடியாத இந்த குடும்ப வாழ்வையும்
இணையற்ற உங்கள் அன்பையும் இழந்து விட்டேன் அண்ணி. இல்ல தம்பி, நீ இப்ப கூட திருந்தலாம். திருந்த காலம் மலையேறி போச்சு அண்ணி. உடைந்த சட்டியும் சிதைந்த வாழ்க்கையும் மறுபடியும் ஒட்டாது அண்ணி, ஒட்டாது. தப்பு தம்பி, வருந்தும் பாவிகளுக்கு கடவுள் திறந்த மார்க்கம் காட்டுவார். ஆண்டவனை வேண்டிக்கோ, உனக்கு ஒரு குறையும் வராது. இல்ல அண்ணி, நான் வர்றேன். ஆதியாய் உலகுக்கெல்லாம் அன்னையாய் அமர்ந்திட்டாளே, ஜோதியாய் விளங்கும் ஞான சுடரொளி முகத்தினாளே, கோதிலா பெரியோர் சிந்தை குடி கொண்ட தேவி தன்னை, வேதநாயகியை தெய்வ விமலையை பணிகுவோமே. அன்னை பராசக்தி தன்னை பணிந்தேடில் அணுகுமோ தீவினைகள் நம் வாழ்வினில், அன்னை பராசக்தி தன்னை பணிந்தேடில் அணுகுமோ தீவினைகள் நம் வாழ்வினில். முன்னை அறக்கர்பயம் முழுதும் தவித கௌரி, முன்னை அறக்கர்பயம் முழுதும் தவித கௌரி, மூலமந்திர ரூபிணி மூலக காரணி, மூலமந்திர ரூபிணி மூலக காரணி, அன்னை பராசக்தே தன்னை பணிந்திடு அணுகுமோ தீவினைகள் நம் வாழ்வினி. சத்தியம் நிலைக்கவும் தர்மம் தழை தேடவும் தரணி தன்னில் கணைக்கும் ஜெயமாய் விளங்கிடவும், தரணி தன்னில் கணைக்கும் ஜெயமாய் விளங்கிடவும், நித்தியமாக அருள் நெறியில் நம்மை நிறுத்தி நிலையான இன்பம் தந்து நிதமும் முன்னேறவல்ல, நிலையான இன்பம் தந்து நிலமும் முன்னேறவல்ல, விமலி விமலி சங்கரி கருணாகரி நினைந்து பணியும் அடியவதம கருகுறிகள் நெய்பராஜகி தன்னை பணிந்திடு அணுகுமோ தீவினைகள் நம் வாழ்வினில். அம்பிகே, எல்லாம் உன் கருணை. ஏப்பா முகம் வாடி இருக்கு, திரும்பவும் உன் தம்பி வந்தானா? கவலைப்படாத கந்தா, கடவுளின் கருணையால் உன் தம்பியின் கண்கள் கூட ஒரு நாள் கண்டிப்பாக திறக்கும். பாரத்தை அவன் மேல் போட்டு பொறுத்து இந்த பிரசாதம். ஏமா, அந்த வாத்தியாரியா கேள்விக்கு இன்னும் சரியான பதில் தெரியலையே. தங்கம்தான் உயர்ந்த வஸ்துன்னு அறியாவது கூட. அதுதான் தினமும் அனுப்புறேனே. எங்க அனுப்புற? போமா. உன்னதான் அனுப்புறேனடா, நீதான் என் தங்கம். ஜாக்கிரதா போயிட்டு வாடா கண்ணு. Thank you.
பையன் சுகமா வாத்தியாரையா வீட்டிலேயே தூங்குவான். அவருக்கு என்ன குழந்தை குட்டி இல்லையா? இந்த மழையிலையும் இடியிலையும் அனுப்புவாரா? நான் போய் எப்படியாவது அழைச்சிட்டு வரேன்.
பாத்தா கண்ணு ரொம்ப நினைச்சிட்டியே பாத்தியா வள்ளி நான் தான் பையன் வரமாட்டான்னு சொன்னீங்க ஆமா வருவான்னு எனக்கு தெரியும் ரொம்ப தெரியும் அம்மா இல்லங்க பிள்ளை மனசு பெத்தவளுக்கு தான் தெரியும் பார்த்துக்கோங்க ரொம்ப சரி பையன் மழையில சொட்ட சொட்ட நனைஞ்சு வந்திருக்கான் அத முதல்ல கவனி இந்த மழையில ஏண்டா வரணும் வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சிருங்க நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் வந்துருங்க நீங்க ரெண்டு பேரும் இங்க உட்காருங்க இவனை ஜாக்கிரதையா பாத்துக்கிடுங்க பாக்கி பேர்லாம் என் கூட வரங்க அம்மா என்னட நான் உன்ன கேக்குறேன் சொல்லுவியா படிப்பு பத்தியா இல்லம்மா ரயில பத்தி அத பத்தி உங்க அப்பாவை தான் கேட்கணும் நீ சொல்லுவியா மாட்டையா கேளு தெரிஞ்சா சொல்றேன் ரயில் வருதேம்மா அதுல ரொம்ப ஜனம் வருமா இது என்னடா கேள்வி ஜனங்க வரதுக்கு தானே மேல் விடுறாங்க இல்ல குழந்தைங்க கூட நிறைய வரும் இல்லையாமா ஆமா வண்டி நம்ம ஸ்டேஷன் கிட்ட வரப்போ அதெல்லாம் என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேல நம்ம ஸ்டேஷனுக்கு நடு ராத்திரில வருது அப்ப எல்லா குழந்தைங்களும் நல்லா தூங்கிக்கிட்டு தான் இருக்கும் சரி நீ சாப்பிடு அப்போ மேலுக்கு ஏதாவது ஆபத்து உண்டா பாவம் குழந்தைகள் ஓடக்கூட முடியாதே அப்படி என்னடா வந்துடும் அந்த மேலுக்கு யாராவது திருடனுங்க ரயிலுக்கு வெடி வச்சா இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லி கொடுத்தது உங்க சித்தப்பன் கிட்ட பாடம் படிச்சுக்கிட்டியா இனிமே இந்த மாதிரி ஏதாவது உளர்ன உன் உடம்பு தோலை உரிச்சு விடுவேன் ஜாக்கிரத ஒழுங்க சாப்பிட்டு போய் படு சந்தேகம் கேக்குறானா சந்தேகம் Thank you.
அதை பாருங்க பாலா. இருந்தாலும் நம்ம வேலை மகா மட்டங்க. ராத்திரி இல்லே பகல் இல்லேன்னு பாடுபட்டாலும் நல்ல பேர் கிடையாது. எந்த வேளை என்ன ஆக்சிடென்ட் ஏற்படுமோன்ட்டு கலவரப்பட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, நேற்று பொன்னிலம் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட், ஒரு பாலமே க்ளோஸ், ரயில்வே கம்பெனிக்கு பெரிய லாஸ். அதை கேட்கத்தான் வந்தேன். அப்புறம் என்ன ஆச்சு? என்ன ஆகும்? உடனே நம்ம டிபார்ட்மெண்ட் வேலை செய்து வேற லைன் போட்டுட்டாங்க. கொஞ்சம் சேருங்க. ஹலோ, ஆ எஸ், ஓஹோ மெயில் வந்துடுதா? வெரி குட். எப்படி நம்ம டிபார்ட்மெண்ட்? எங்க டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் ஜரூராக வேலை நடந்திருக்குது. பொன்னிலம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த பசங்களை விடுறதில்லைன்னு மும்மரமாக வேலை செய்துகிட்டு இருக்காராம். தகவல் வந்திருக்கு, அந்த நாச வேலைக்கார பசங்களை கூடிய சீக்கிரம் விசாரணைக்கு கூண்டுல நிறுத்துறோம் பாருங்க. கொலகார பசங்களுக்கு விசாரணை எதுக்கு சார்? சுட்டு தள்ளுறத விட்டுட்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொலகார டிபார்ட்மெண்ட் அல்ல சார். நல்ல வேலை, யார் செய்த புண்ணியமோ நீங்க போலீஸ் உத்தியோகத்துல இல்ல. லீலா, நான் வரேன் சார். நல்லது. நீ மாத்திரம் எங்க கூட ரயில் வந்திருந்த செத்தே போய்ப்பா. நீ இப்ப வந்த மயிலே வந்தம்மா? ஆமாங்க தாத்தா. படான்னு ஒரு பெரிய வெடி, தடான்னு ரயில் நின்னு போச்சு. நான் ஒரு குட்டி கண்ணை போட்டு கீழே வந்துட்டேன். கீழே விழுந்துட்டேன். ஐயோ, அடிக்கடி பட்டுதா? உங்களை யார் இந்த மயில வர சொன்னது? எங்க உங்க அம்மா? தாதா, தாதா, மனுஷாளுக்கு வர வர புத்தி அதிகமாகும்னு பேர். இதனாடா இருக்கிற புத்தியும் போகுது. மகனத்தான் வாயில போட்டுக்கிட்டேன். இப்ப ஆறுதலுக்கு இருக்கிறது ஒரு பேத்தி. இதை இப்படி ஆக்சிடென்ட் ஆகிற மெயிலா பார்த்து கூட்டிக்கிட்டு வர்றேன். மெயிலுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? எதிர்த்து பதில் சொல்ல மட்டும் தெரியும். சொந்தமா புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல்ற புத்தியாவது கேட்கணும். ஏரோப்ளேன் ஓட்ட போறேன்னு அவன் சொன்னான், சரி போன்னு நீ சொன்ன. பலன், எனக்கு இப்ப மகன் இல்ல, இதுக்கு அப்பன் இல்ல. உனக்கு புத்தி இருந்தா போக விடுவியா? அவர் ஆசையா கேட்டார். ஆமா, அவன் ஆசையா சாகணும்னு கேட்டான். நீ சரின்னு சொல்லிட்ட. அதை பத்தி ஒரு வார்த்தை என்னிடம் கேட்டிருந்தா நான் விட்டுருப்பனா? இப்பதான் ஆகட்டும். என்ன ஒரு மனுஷனா மதிச்சிருந்தா ஒரு லெட்டர் கூட போடாம இப்படி குழந்தைய கூட்டிட்டு வருவியா? அண்ணன் தந்தி கொடுத்ததாமே. ஆமா, அது உங்க அண்ணன் கொடுத்த தந்தி பாரு, அதனால பாதி வழியிலே நின்னு போச்சு. வா. சரியா போச்சு. என்னது? தந்திய வாங்கி வச்சுக்கிட்டு அம்மா பாட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தந்திய கிழிச்சு எறிய போறிய? உனக்கு கொஞ்சமாவது விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இல்லாம தான் தந்திய ஒழிச்சு வச்சுனா? அதுல என்ன கெட்ட செய்தி வந்திருக்கோ? தெரிஞ்ச ஐயா மனசு சங்கடப்படுமேன்னு ஒழிச்சு வச்சா? ஏ, தந்தி என்ன கெட்ட செய்தி தான் வரணுமே? பின்ன நல்ல செய்தியத்தான் யாரும் வெறும் தபால்ல கூட எழுத மாட்டாங்களே. நீதான் கண்ட
இது இரு ஐயா கிட்ட சொல்றேன். ஐயா சொல்லாதே, தலையை தூக்கிடுவாங்க. என்னமா நம்பிக்கையான ஆளுன்னு என்ன வேலைக்கு வச்சிருக்காங்க அவங்க. ஒழுங்கா காசு வருதேன்னு வேலை செய்யறான் நான். போவியா யாய் தயா போட்டனா பாரு சரியா போச்சு போ. மத்தியானம் மணி 12, இன்னும் நீ தூங்கிக்கிட்டே இருக்கிற. ஏன் 4 பேர் கேலி பேச மாட்டாங்க? நான் பொம்பளை பாடுபடுறேன், நீ ஆம்பளை இப்படி சோம்பலே சுகன்னு இருக்கலாமா? ஏதாவது வேலை வட்டி போனா என்ன கேடா? என்ன சொன்ன? நான்சென்ஸ். சோழன் எனது சொந்தக்காரன், சேரன் என்னை சேர்ந்தவன், பாண்டியன் எனது பங்காளி. அந்த மூவேந்தர் குலத்தில் நானா அடிமை வேலை செய்வது? ஒரு காலம் செய்ய மாட்டேன். செய்யலாமா? ராவண உங்க அண்ணன், சூர்பனக உன் தங்கச்சி, நீ கும்பகர்ண, அதனால தூங்கு, நல்லா தூங்கு, தூங்கிக்கிட்டே இரு. ஆஹா, என்ன சொன்ன? ரஞ்சிதம், நீ என்னையா படித்தாய்? இல்லை, தமிழ் இனத்தை படித்தாய், தமிழ் நாட்டையே படித்தாய். ஏன், என் தமிழையே படித்தாய். நீயா பேசுற? சும்மா உட்கார்ந்து திங்கிற சோறு பேசுது சோறு. வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் ஆஹா, அவங்க தலையில கல்லை சுமத்திருப்பேன். ஏன் இப்பதான் ஐயா என் தலையில கல்லு? ஓ, என் மனைவி ஆனதுனால உன்னை மன்னிச்சேன். அதுக்கிட்ட பெட் காப்பி எங்க? ஹோட்டல்ல இருக்கு. ரஞ்சிதான், என்ன இருந்தாலும் என் மனைவி இல்லையா, நான் உன் மனவாளன் இல்லையா, குறைஞ்ச பட்சம் ஒரு சிங்கிள் டீக்காவது கிருபை செய்யணும் என் தேவி. அடடா, எப்பங்க காப்பிக்கு விரோதியா நீங்க? விரோதியாவது விரோதியாவது, இந்த டீயை காட்டிலும் அதிகமா காப்பி கொடுக்கறமே ஒரு அண்ணா, அதுதான் நம்ம பொருளாதார பட்ஜெட்ல விடுகிற துண்டு. அதை எப்படியாவது சரி கட்டுறதுக்கு ஒரு வரி போடணும். அதிகாரம் நம்ம கையில இல்ல. ஏன் அதிகாரம் இல்ல? அதிகாரம் இல்லாம தான் உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் வரி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, போறாதோ? அடடே, என் ஃப்ரெண்டுன்னு சொன்னவன இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னது? என் ஃப்ரெண்டு பாண்டிச்சேரில இருந்து சம்பத்துன்னு ஒருத்தன் வர்றான், அவனை அவசியம் சந்திக்கணும்னு சொன்னான். ஐயோ, இந்த கடங்கார பையன்ல வந்துட்டான். ஐயோ, ராவண யுத்த காலத்துல கலங்குற மாதிரி நான் கலங்குறேன். திரும்பி வரும் போல இருக்கு. இந்த வருமா, இதெல்லாம் இந்த லேவாதேவி சுப்பையா கிட்ட நடக்காது. ஆமா, என்னம்மா இந்த பாரு, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, என் தலையே போயிட்டாலும் சரி, இந்த இடத்துல இருந்து வசூல் பண்ணாம மட்டும் இந்த சுப்பையா நகர மாட்டான். ஆமா, சேலத்தில் நெசவாளருக்கு கூட்டுறவு காலனி திட்டம், அம்மா பேட்டையில் ஏற்படலாம். விவசாய அபிவிருத்திக்கு நூதன முறைகளை கையாள வேண்டும். பொன்னிலம் ரயில்வே பற்றி பாலம் வெடிகுண்டு கிரை, சிறுவனால் ஜனங்கள் பிழைத்த அதிசயம். சென்னைக்கு வரும் 22 நம்பர் மெயில் பொன்னிலம் ஸ்டேஷன். என்னங்க, நம்ம ஸ்டேஷன் பேரியா பேப்பர்ல போட்டிருக்காங்க? ஆமா கந்தா. அடே அப்பா, ஆளானப்பட்ட ஜங்ஷன் எல்லாம் இருக்குச்ச, நம்ம ஸ்டேஷனுக்கு அடிச்சதுங்களே பிரைஸ். ஸ்டேஷன் பேர் மட்டுமா போட்டிருக்க? இன்னும் கேளு. என்னங்க? இதை எப்படியோ முன்கூட்டி அறிந்த போர்ட்டர் கந்தசாமி. என்னங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு சொல்லுங்க. போர்ட்டர் கந்தசாமி. அடே, கந்தசாமியா? இவரு பேரா? அடே பலே 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 பலே, கந்தசாமி நீ பெரிய அதிர்ஷ்டசாலிடா, உன் பேரை கூட பேப்பர்ல போட்டிருக்காங்களேடா. பூரா கேளுப்பா, போர்ட்டர் கந்தசாமியின் மகன் ரங்கன். என்னங்க,
நம்ம ரங்கம் பேருங்களா? ஆமாம் கந்தா. என் மாவும் பேரா? பல 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 கில்லடி பயலுங்க பாருங்க. அவங்க அப்பனுக்கு 40 வயசுல பேர் வந்தா அவனுக்கு 9 வயசு சிறுவன். போங்க. என்னங்க வயச கூடவா போட்டிருப்பாங்க? இன்ன இருக்கு கடப்பா. என்னங்க கேக்குறதுக்கு இருக்கு? அவன் ஜாதகத்தை போட்டிருப்பாங்க, அப்புறம் அவங்க அம்மா பேரை போட்டிருப்பாங்க. இருங்க இருங்க, இத என் சம்சார் கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க படிக்காதீங்க, அப்படியே உட்காந்துருங்க ஐயா. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன், படிக்காதீங்க. என்ன ஐயா, போகும் போது வந்து கசமாவிடம் வந்து இடிக்கிறியா? மலையாடு வந்திருக்கேன் உனக்கு. அதாவது பணம். பணமா? ஆமா. யாருக்கு? உனக்குதான்யா. எனக்கா? ஆமா. எவ்வளவு ஐயா? 500 ரூபாய். யாருக்கு 500 ரூபாய்? ஆமா கண்டா, உன் பையன் வயல காப்பாத்துறதுக்காக 500 ரூபாய் பரிசு அனுப்பியிருக்காங்க. அந்த பேப்பர்ல கூட போட்டிருக்காங்க. கையெடுத்து ஒண்ணு போடுதுல்ல நீ, கையெடுத்து போடு. அதெல்லாம் நான் கையெழுத்து போட மாட்டேன். கையெழுத்து போட்டாதான் நான் பணம் கொடுப்பேன். ஓ அப்படிங்களா? போடு போடு. எங்கெங்க? எந்த இடத்துல? இங்க போடுப்பா. என்னையா நீ படத்தை வாங்காம போறியா? குடுத்துறியா? சீக்கிரமா எடுக்கட்டுமே. இந்தா சரியா எண்ணி பாத்துக்கோ. முருகா ஐயா, சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோங்க ஐயா. பாத்துங்க, நான் போய் போயிட்டு வந்துடுறேன். மனுஷன் பச்சை குழந்தையா மட்டும் மாறுவான், பைத்தியக்காரனா கூட மாறிடுவான். இப்ப அப்படிதான் தெரியுது. அவளுக்கு என்னடா தெரியும்? இவன் ஒருத்தன். இப்ப என்ன தெரியுங்க? சரி பிரிவா, இந்த பேப்பர் பாத்திருக்கியா? பேப்பர்? ஓ ஏன் பாக்கல? நேத்து கூட 4 பேப்பர் பத்த வச்சேன். அந்த பேப்பர் இல்ல, இதான் பத்திரிக்கை, நியூஸ் பேப்பர். ஓஹோ, அதுவா? நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா கூட படிப்பாங்களே. அதே தாண்டி என் குப்பை காட்டு குந்துமணிய. அதுல நம்ம பையன் பேரையும் போட்டிருக்காங்க. என்ன? நம்ம ரங்கம் பேரையா? ஆமாண்டி, அவன் பேரையும் போட்டிருக்காங்க. மணி ஆர்டர்ல ரூபாய் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு பணம் நினைக்கிற? 5 ரூபாய் இருக்குமா? உன் தரித்திரத்தை சொல்லு. 5 ரூபாய் இல்லடி, 500 ரூபாய், 5 பச்சை நோட்டு. வள்ளி என்னடி இது? என்னங்க? 500 ரூபாய் அடி, இனிமே நமக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. புதுசா சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம், நல்ல டிரஸ் பண்ணிக்கலாம், பட்டணத்துல கூட போய் படிக்கலாம். அப்படி படிச்சுட்டான், இந்த அப்பா மாதிரி போட்ட லாட்டரி அடிக்க மாட்டான். பெரிய ஆபீசரா வருவான். இன்னும் என்னென்னமோ செய்வான் போய. எல்லாம் அந்த முருகன் கருணை. ஆமா. ஐயோ என்னடி உங்க பேச்சில அடுப்பு வேலைய மறந்துட்டேனே. இவ்வளவுதானா? அப்பா எப்பப்பா புது சைக்கிள் வாங்கி தருவ? அடையோ ஒருத்தன் சும்மா இருறா. ஐயோ பெருங்காய நாக்கமா இருக்க. ஏண்டா இத பெருங்காய டப்பாவிலயா வைக்கிறது? இது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ரங்கா, நீ ஸ்டேஷனுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறா கண்ணு. சரிப்பா. வள்ளி இங்க வா. என்னடா எங்கப்பா வச்சிருக்க? அடே ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா இருக்காரு, பெரிய மேஜர் இருக்கு பாரு, அதுக்கு அடியில வச்சிருக்கேன்டா. ஒரு நடில இப்பவும் ஒருத்த. அட நீ இப்படி திரும்ப. என்னங்க இது? நாக. என்னடா பூட்டி இருந்தா? அவர் வந்த ஒருபாடு சாவியை வாங்கி திறந்து எடுத்துக்கிட்டு வா, சீக்கிரமா வந்துடாத. ஏமாப்பா
நல்லா இருக்கு. இது நான் உனக்கு வாங்கி போடணும்னு நினைச்சேன். இத பாரு நல்லா இருக்கா? என்ன இங்க அந்த பெட்டியில இருக்க செலவு துணி எடு. என்ன இங்க விசேஷம்? அதை எடுத்துட்டு வா சொல்றேன். தலவையா எடுத்து மாட்டீங்க, அலங்காரம் பலமா இருக்கே. அது ரயில்வே பெரிய ஆபீசர் ஐயா வந்திருக்காங்க புதுசா பாலங்கத்துல, அத பாக்க போயிருக்காங்க. அவங்க திரும்பி ஸ்டேஷனுக்கு வர்றதுக்குள்ள நாங்க எல்லாம் இந்த உடுப்ப மாட்டிக்கிட்டு ஜம்முன்னு நிக்கணும். ஆபீசர் ஐயா அவங்க கிட்ட பேசினாங்களே? ஆமாண்டி, ஆபீசர் ஐயா தான் என்னோட பேசுவாரு. உனக்கு புத்தி கிட்டி இருக்கா? ஏங்க உங்க மேல அவருக்கு என்ன கோபமா? ஐயோ பட்டிக்காரு, அவருக்கு என் மேல கோபமும் இல்லை தாபமும் இல்லை. அவருக்கும் எனக்கும் மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம். என் முகத்தை பாக்குறதே சந்தேகம். அப்படி இருக்குச்சே அவர் என்னோட பேசுவாராம் இல்ல பேச்சு? ஆபீசர் என்ன அவ்வளவு பெரியவங்கள பின்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போ இந்தாப்பா கந்தசாமி. என்னங்க? உன்ன ஆபீசர் ஐயா கூட்டி வர சொன்னாரு. என்னையா? ஆமா ஐயா உன்னதான். சீக்கிரம் வா. பாத்தீங்களா அவர் உங்களை பார்க்க கூட மாட்டாரா? நீங்க இப்ப அவர் கூப்பிட்டே அனுப்புறாரு. அவர் எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே. எதுக்கு கூப்பிட போறாரு? நம்ம ரங்கன் செய்த வேலைக்கு உங்களுக்கு ஏதாவது பெரிய வேலை கொடுப்பாங்க. பிள்ளைக்கு பரிசு, அப்பாவுக்கு பெரிய வேலை. அப்ப எனக்கு எங்களுக்கு எது கிடைச்சாலும் அதுல உனக்கு பங்கு இல்லாமலா போயிடும். நான் போய் வரட்டும். என்னங்க தலைய பாருங்க, எல்லாம் டொப்பி வச்சா சரியா போயிடும். இல்லையே வள்ளி, வள்ளிய ஒண்ணும் வெள்ளம் கொண்டு போகாது. நீங்க போயிட்டு வாங்க. என்னமா அப்பா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காரு, வேகமா சித்திட்டே வர்றாரு. எனக்கு சைக்கிள் வாங்கி தர போறாரா? அது என்னடா கண்ணு, நம்ம ஸ்டேஷன்ல ஒரு பெரிய ஆபீசர் ஐயா வந்திருக்காரு. அவர் கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. உங்க அப்பாவுக்கு ஏதோ பரிசு கொடுப்பாங்க போல இருக்கு. என்னமா கொடுப்பாங்க? எனக்கு எப்படிடா தெரியும்? என்னதான் கொடுக்குறாங்கன்னு நாமும் போய் பாக்கலாம். வாய சரி இதோ வந்துட்டேன். வணக்கங்க. போட்டது கந்தன். ஓஹோ இவன் பையன்தான். வயலை காப்பாத்தினா? ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம். யஜமான் தயவு எங்கள் பாக்கியம். உங்கள் தயவு இருந்தா எங்க பையன் எவ்வளவோ முன்னுக்கு வரலாம். சின்ன பையனா இருந்தாலும் ரங்க மனசு தங்கங்க. பிரத்தியாருக்கு என்ன தீங்கு வந்தாலும் அவன் மனசு கொஞ்சம் கூட தளாதுங்க. என்ன ஸ்டேஷன் மாஸ்டர் சார், சேற்றிலும் செந்தாமரை முளைக்கிறத பாத்தீரா? என்ன சார் சொல்றீங்க? உன் குடும்பத்திலயும் ஒரு நல்ல பிள்ளை பிறந்திருக்கானேங்கிற. என் குடும்பமா? என் குடும்பத்தை பத்தி என்ன சார்? வேறொன்றும் இல்லை, திருட்டு குடும்பம். திருட்டு குடும்பம் சார்? கந்தன் ரொம்ப நல்லவன் சார். நேரமே அவனுக்கு வக்காலத்து, விசாரணைக்கு அவனே பதில் சொல்லட்டும். என்ன விசாரணையா? இல்லை, உன்னோடு விளையாட வந்திருக்கிறேன். டேய் கந்தசாமி, இந்த பாசாங்கெல்லாம் என்னிடம் பலிக்காது. கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல். ஐயா ஏன் இவ்வளவு கோபமா பேசுறீங்க? எப்படி பேச வேண்டும் என்கிறாய்? பாலம் பிடித்து பல உயிர்கள் சேதப்பட இருந்ததை எண்ணி சந்தோஷப்படட்டுமா? டேய் கந்தசாமி, இந்த சுந்தரம் பிள்ளையை சுத்த முட்டாள் என்று நினைக்கிறாயா? உன்னை பற்றி சகல விவரமும் எனக்கு தெரியும். ஐயா என்னை பற்றி என்னையா உங்களுக்கு தெரியும்? ஏதேதோ பேசி இந்த ஏழையின் மனசை புண்படுத்துறீங்களே. என்ன சார் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க சார். நீ வீரப்பன் அண்ணன் சார். கேட்கிற கேள்விக்கு பதில், வீரப்பன் உன் தம்பிதானே? ஆமாம் சார். அவன் திருடன் என்பதும் உனக்கு தெரியும்? தெரியும். தெரிந்தும் ஏன் அவனை பிடித்து போலீசில் ஒப்படைக்கவில்லை? ரத்த பாசம். ரத்த பாசமா? அவனை இன்ஸ்பெக்டர் கைது செய்து விட்டார். கைதாகி விட்டானா? எஸ், பாலத்துக்கு வெடிவைத்த குற்றத்துக்காக. பாலத்துக்கு வெடிவைத்த குற்றம்? என்னப்பா அசந்து விட்டாய்? உண்மை வெளியாகி விட்டது என்றா? சார் கண்டபடி பேசி ஏற்கனவே வெந்திருக்கும் என் உள்ளத்தை வேல் கொண்டு தாக்காதீர்கள் சார். இந்த ஏழை படும்பாடு உங்களுக்கு என்ன சார் தெரியும்? எந்த உண்மை வெளியானதை பற்றியும் நான் கவலைப்படவில்லை. தம்பி திருடன் என்று சொல்லி கேட்டு என் மனம் மிகவும் வேதனை அடைகிறது. அவன் கைதானதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை சார்.
குற்றத்துக்கு உடந்தையாயிருந்த உன்கதி என்ன ஆகுமோ என்று அச்சப்படுகிறாய். நியாயம்தான். என்ன குற்றத்துக்கு நான் உடந்தையாயிருந்திருக்கிறாய்? உடந்தையாயிருக்கிறேனா? சந்தேகம் என்ன? தம்பி பாலத்துக்கு விடுவிக்கிறான், அண்ணனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நம்பக்கூடிய விஷயமாயுது. உன் தம்பியை போன்ற திருடர்களை கூட நம்பலாம், உன்னை போன்ற வெளிவேஷக்காரனை நம்புவது அபாயம். நியாயம் வழங்குவதானால் உன் தம்பியுடன் சேர்த்து உன்னையும் ஜெயிலில் தள்ளி இருக்க வேண்டும். பயப்படாதே, உன்னை ஜெயிலில் தள்ளப் போவதில்லை. சுலப தண்டனையோடு விட்டு விடுகிறேன். உன்னை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்திருக்கிறேன். ஒரு பாகம் அறியாதவன் சார். வேண்டாம் சார். சார், இது ரொம்ப கடுமையான தண்டனை சார். அவன் நீண்ட கால சர்வீஸ் கவனிக்காவிட்டாலும் அவன் பையன் வயலை காப்பாற்ற கவனித்துத்தான் பையனுக்கு பரிசு அளிக்கப்பட்டிருக்கிறது. பையனுக்கு பரிசு, அப்பனுக்கு தண்டனை, என்ன நியாயம் இது? அவரவர் செய்கைக்கு தகுந்த நியாயம். ஸ்டேஷன் மாஸ்டர், இன்னொரு தடவை நீ இது தலையிட்டால் உமக்கும் நியாயம் வழங்குவேன். கந்தா, நீ செய்துள்ள குற்றம் பெரிது. தம்பி திருடன் என்பதை தெரிந்தும், திருடனால் சமூகத்துக்கு பேராபத்து விளையும் என்பதை அறிந்திருந்தும் அவனை வெளியே உலாவ அனுமதித்திருக்கிறாய். அவன் பாலத்துக்கு விளைவிக்க போகிறான் என்பதை தெரிந்திருந்தும் அதை தடுக்க நீ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வெயில் கவிழ்ந்து தம்பி கொள்ளையடித்தால் லாபத்தில் உனக்கும் பங்கு கிடைக்கும் என்ற உத்தேசம் தானே? நிறுத்துங்கள் சார், நிறுத்துங்கள். அதிகாரி என்பதா இல்லாத படியில் நான் ஏழை மைல் சுமத்தா என்று பார்க்கின்றீர்களா? உன் பையன் மிகச் சிறுவன். ரயில் கவிழ்ந்துவிடும் திடுக்கிடும் செய்தி அவனுக்கு தெரிந்திருக்கிறது. அதை பற்றி அவன் முன்கூட்டி உன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. கேட்ட கேள்விக்கு பதில். என்னவோ சொன்னான் சார். சொன்னான் அல்லவா? ரயில் கவிழ்வது பற்றியும் பாலம் விடுப்பதை பற்றியும் என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனா நான் நம்பலை சார். சின்ன பையன் தானே, ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏமாந்துட்டேன். சிறுவன் சொன்னான், ஏமாந்து விட்டாய். ஏய் கந்தசாமி, நீ பெரிய அயோக்கியன். எனக்கு மட்டும் போதிய அதிகாரம் இருந்தால் உன்னை சுட்டு விடுவேன். அதை முதல்ல செய்திருங்க சார். உங்களுக்கு கோடி புண்ணியவங்க. நீ குடும்பஸ்தன் என்பதால் உன்னை டிஸ்மிஸ் செய்வதோடு விட்டு விடுகிறேன். சுந்தரம் பிள்ளையின் மனம் கருங்கல்ல, அதில் கொஞ்சம் கருணையும் இருப்பதால் தான் நீ தப்பினாய். கருணை, அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா சார்? எது சார் கருணை? இதோ இந்த கடிகாரம், அதோ அந்த மரங்கள் இருக்கிற காலத்திலிருந்து இந்த ஸ்டேஷனில் போற்றனா இருக்கிறேனே, அத்தனை சர்வீஸையும் ஒரு நிமிஷத்துல உடைத்து என்னை ஓட்டாண்டியா தெருவில் விட்டுட்டீங்களே, அது கருணையா? அல்லது மானத்தோடு வாழ்ந்து வந்து என் தலையில தீராத பழியை சுமத்தி என்ன நடப்பினா ஊர் துட்ட விட்டுட்டீங்களே சார், அது கருணையா? எது கருணை சொல்லுங்க சார், சொல்லுங்க. கந்தா, என்ன விடுங்க சார். கந்தா, இவர் கோபம் என்ன என்னதான் செய்து விட முடியும்? தலைக்கு மேல் போன வெள்ளம், ஜான் போனால் என்ன, முடம் போனால் என்ன, மனத்தில் ஈரம் இல்லாத இவர் ஒரு அதிகாரி. அப்பனை நெருக்கதியாக்கி பல உயிர்களை காப்பாற்றிய ஒரு பையனுடைய பிற்காலத்தை பால் செய்யும் இவர் ஒரு ஆபீசர். பையன் சேவைக்கு 500 ரூபாய் பரிசு கொடுத்திருக்கிறோம். பரிசு 500 ரூபாய்? ஐயா, எங்க அந்த பணம்? கொடுங்க. கண்டா, கொடுங்க, கொடுங்க. இதோ உங்கள் 500 ரூபாய். இந்த மாதிரி 1500 ரூபாய் கொடுத்தாலும் கூட என் பையன் செய்ய சேவைக்கு இம்மி கூட ஈடாகாது சார். இந்த பணத்தை கொடுத்ததற்காக நீங்கள் பெருமை கொள்ள வேண்டாம். ஏழையின் வாழ்க்கை குளித்து விட்டீர்களே, அதற்காக பெருமைப்படுங்கள். புருஷனை ஆபீசர் கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறார். பையன் செய்த சேவைக்காக பெரிய வேலை தரப்போகிறார் என்ற நம்பிக்கையோடும் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார் என் மனைவி. அந்த பேதையின் நெஞ்சத்தில் கூறிய கத்தியை சொருகிவிட்டோமே என்று பெருமைப்படுங்கள் சார். அற்ப சம்பளத்தில் அரவைத்து கஞ்சி குடித்து வந்த ஏழையின் பிழைப்பில் மண்ணை போட உங்கள் அதிகாரத்தை சேர்த்து விட்டோமே என்று பெருமைப்படுங்கள் சார், பெருமைப்படுங்கள். தம்பி, உனக்கு வேலை போனாலும் பரவாயில்லை, நீ நாடகத்தில் பேசலாம். அதிகாரியே, என் வேதனை உமக்கு விளையாட்டாகவா இருக்கிறது? என்ன விடுங்க சார், இப்படி எல்லாம் பேசல, சும்மா விடுங்க சார். கொஞ்சம் பொறுமையாயிருங்க. வள்ளி, யாரம்மானே? ஓஹோ, அவன் மனைவியா? எங்கு வந்தாய்? என் கணவனுக்கு ஏதோ பரிசு கொடுக்க போகிறீர்கள் என்று பார்க்க வந்தேன். நீங்கள் கொடுத்த பரிசை பார்த்தேன். ஐயா, அநியாயமாக ஒரு நல்ல மனிதரை கெடுக்காதீர்கள். நல்ல மனிதன், உன் கணவனிடத்தில் உனக்கு இருக்கும் மதிப்பை பாராட்டுகிறேன். ஆனால் அவன் யோக்கியனா அயோக்கியனா என்பது எனக்கு தெரியும். தாலி கட்டிய இந்த 18 வருஷங்களாக அவருடன் வாழ்ந்து வரும் எனக்கு தெரிந்ததை விட அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரிய முடியும்? அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை, ஒரு பாவமும் அறியாதவர், விளையாட்டுக்கு கூட போய் சொல்ல மாட்டார். ஆமா, அவன் ஹரிச்சந்திரன், நீ சந்திரமதி. அனாவசியமாக என் காலத்தை வீணாக்காதே, போய்விடும். ஐயா, வீணான பிடிவாதத்தாலும் அதிகார வெறியாலும் இந்த ஏழை குடும்பத்தை பரதவிக்க விடாதீர்கள்.
உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், கொஞ்சம் கருணை காட்டுங்கள். இந்த நாடகம் எல்லாம் என்னிடம் பலிக்காது. கருணைக்காக நான் கடமையை கைவிட முடியாது. நியாயத்தை செய்துதான் ஆக வேண்டும். நியாயம் எது நியாயம்? ஏழைகளுக்கு கொடுமை செய்வது நியாயமா? கண்ணும் கருத்தமாக கடமையிலேயே காலத்தை செலவிட்டு என் கணவன் வாழ்க்கையை அடியோடு நாசமாக்கி விட்டீர்களே, இது நியாயமா? ரயிலில் வரும் மக்கள் மாண்டு போவார்களே என்று கலங்கி இரவில் ஓட்டமாக ஓடி பல உயிர்களை காப்பாற்றிய இந்த பிள்ளையை ஓட்டாண்டியாக்கி பிச்சைக்காரனாக தெரிச்சுற்று விடுகிறீர்களே, இது நியாயமா? பையன் செய்த பெரும் சேவைக்கு பரிசளித்து விட்டீர்கள் என்ற மயக்கத்தில் நான் கண்ட இன்ப கனவுகளை எல்லாம் துன்ப கண்ணீராக ஒரு நொடியில் மாற்றிவிட்டீர்களே, இது நியாயமா? எதையா நியாயம்? நல்ல காரியத்தை செய்த ஒரு குடும்பத்தின் மீது பொல்லாங்கு சுமத்தி அதை பாழாக அடித்து சோத்துக்கும் துணிக்கும் பரதவிக்க விடுவதுதானா? இத்தனை கால அனுபவத்தில் நீங்கள் பயின்ற நியாயம் வேண்டாம் ஐயா. நியாயம் என்ற போர்வையில் இந்த அநியாயத்தை செய்யாதீர்கள். இது உங்களுக்கு தகாது, உங்கள் பதவிக்கு தகாது, உங்கள் வாழ்க்கைக்கு தகாது. ஏழையின் கண்ணீர் உரிய வாழ்க்கை சமாதம். நீ பெண் என்பதால் உன்னை இவ்வளவு தூரம் பேச அனுமதித்து வீணாக என் கோபத்தை கலராதே, போய்விடு. போதும் மாவள்ளி. ஆண்டவன் உனக்கு ஒரு நாளாவது கூலி கொடுத்து தயாத்திடுவான். வள்ளி இங்கே இரு, நான் ஐயாவை பார்த்து சொல்லிட்டு வரேன். ஐயா, பெத்த தகப்பனை போல என்னை இத்தனை காலம் காப்பாத்தினீங்க, இந்தாங்க. என்னப்பா இது? கடவுளே என்னை கைவிட்டுட்டா, இந்த தாய் செதுக்குங்க. பைத்தியக்கார, மனிதன் அனாதையா நிற்கும் பொழுது கடவுளை தவிர வேற துணையா இருப்பா? அந்த நம்பிக்கையை கைவிடாது. இந்த ஜாகிரதையா வச்சுக்கோ. அழாதேம்மா, தைரியமா போயிட்டு வாங்க. கந்தா, தன்னம்பிக்கை கைவிடாத, எல்லாரையும் ஜாகிரதையா பார்த்து. வண்டி வர நேரமாச்சம்மா, மறுபடியும் கடவுள் உன்னை எப்பவும் காப்பாற்றுவார். வண்டி வருது, மணி அடிக்கும். சித்தப்பனை போல யாரா ஒரு திருட்டு பயில கூட்டு போவாங்கடா, போடா நீ உள்ள போ. எழுதி செல்லும் விதியின் கை, எழுதி எழுதி மேற் செல்லும் அழுதா வருங்காதே மனமே வீணே.
வருங்காதே மனமே, வருந்தாதே மனமே வீணே, வருந்தாதே மனமே. ஒருபோதும் அவனந்தி ஓரணுவும் அசையாதே, வருந்தாதே மனமே வீணே, வருந்தாதே மனமே. இரவும் பகலும் மாறி தோன்றும் முறையை எண்ணிப்பார், இலைகள் முதிர்ந்து மீண்டும் தோன்றும் நிலையை எண்ணிப்பார். இரவும் பகலும் மாறி தோன்றும் முறையை எண்ணிப்பார், இலைகள் முதிர்ந்து மீண்டும் தோன்றும் நிலையை எண்ணிப்பார், நிலையை. போது கோடி தங்கமே தங்கம், ஒன்றாக கூடி நீப்பார் தங்கமே தங்கம், மைய பிரபஞ்சம் அடி தங்கமே தங்கம், தங்கமே தங்கம், தங்கமே தங்கம். இத பாத்தியா வள்ளி? வாங்க 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 வாங்க. என்ன இப்பதான் பட்டண பிரவேசம் போல இருக்கு, கெட்டும் பட்டணம் போன வந்திருக்காப்புல இருக்கு. நானும் பாத்தேன், என்னடா ரொம்ப நாளா ஒருவரையும் காணலன்னு பாத்தேன். தெரியலையே தாத்தா, நீங்க யாரு? உங்களை நாங்க எப்பவும் பார்த்தது இல்லையே. என்ன பாத்துக்க முடியாதுப்பா, நான் தான் உங்களை மாதிரி உள்ள ஆளுகள் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்ப பாரு, நான் சொல்றேன் கேளு. நீ இப்ப கிராமத்துல தானே வந்திருக்க? ஆமா. கெட்டும் பட்டணம் போன வந்திருக்க. பட்டணத்துல கெட்டு போனவங்க எங்க போவான் தெரியுமா? நேரா சமுத்திரத்துக்கு தான் போவோம். என்னடா இது, என்ன பார்த்து பைத்தியம் சொல்ற? சரியான பைத்தியத்தை நீ பார்த்ததே இல்ல போல இருக்கு. அப்பா நீ வந்திருக்க சரிதான், மூட்டை முடிச்சு பரிசுகிறது எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ, தெரிஞ்சுதா? ஏன் இங்க திருட்டு பயமா? திருட்டு பயமா? இங்க திருடாதவங்க நம்மள மாதிரி உள்ள ஆட்கள் தான்பா. சே, அவ்வளவு பேரா இருக்காங்க? போ, எல்லாம் தெரியும். நம்ம தான் இப்ப தானே வந்திருக்கேன். சரி சரி போ. பாப்பா ஏய், நான் பாரு, பரிசு எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்க சொன்னல, உன் ஜேப்ப பாத்துக்க, உன் ஜேப்ப ஞாபகத்துல பிரத்தியாளுடைய ஜேப்பல கை விட்டுடாத. அட போய், அப்புறம் என்னடா இது, அடிக்க கூட வரா? சரி சரி பாபா, சரி போயிட்டா போயிட்டா போயிட்டா. என்ன பிரதர், நம்மள மறந்துட்டிய? ஓஹோ, ரொம்ப வறட்ச போல இருக்கு. இதா நீ ரெண்டு இழுவ எடுத்துக்க. ஆமா, இன்னைக்கு புரத எப்படியப்பா தாட்டுறது? டேய், நான் சொல்றபடி செய்யறியா? ரெண்டு அணா தர்றேன். அதுக்கு தானே வாஜார இருக்கிறேன். இதா இருக்காங்க பத்தியா? ஒரு கெட்டி வச்சிருக்காங்க, போய் அப்படியே அபேஸ் பண்ணிட்டு வந்துரு. கரெக்டா வாஜார் போட்டு வச்சிக்கலாம். Thank you.
வள்ளி எவ்வளவு பெரிய கடல பாத்தியா எவ்வளவு கார் போகுதுடா பாராடி புதுசா ஆமாங்க தங்கறதுக்கு இடம் இல்லாம இங்க வந்து தங்கி இருக்கங்க ஐயோ பாவம் நீங்க கவலைப்படாதீங்க நம்ம வீட்டிலே நீங்க இருக்கலாம் நம்ம வீட உங்க வீடு மாதிரி நினைச்சீங்க என்ன சம்பத்து மனுஷாலாம் இப்படி இல்ல இருக்கணும் அந்தமான பணம் நமக்கும் நீங்க தான் கிடைச்சா இப்படி கிடைக்கும் பொட்டியெல்லாம் எடுத்துங்க பரவாயில்ல வாங்க வாங்க இதாங்க நம்ம பங்களா குடும்பத்தோட வர்றவங்களுக்கு புருஷம் மொஞ்சாதி ரொம்ப நெருங்கி பழகணுங்கிறதுக்காக இந்த வீட்டுக்காரர் சிக்கனமா சிறுசா கட்டியிருக்காருங்க ஏழைக்கு இதை விட பெரிய இடம் எதுக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்களே அப்படி சொல்லுங்க இந்த எஞ்சான் உடம்புக்கு எட்டடி குச்சி போதாதுங்களா நீங்க சுயராஜ்யமா அங்க இருக்கலாம் சாமான எடுத்து வச்சு அங்க நீங்க செஞ்ச உதவிய நாங்க எப்பவும் மறக்கிறோம் அங்க போய் என்னன்னா போறதாவது இன்னும் உங்களுக்கு நான் என்னெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு அதுக்குள்ள போறேங்கிறீங்களே இப்பத்தானுங்களை ஆரம்ப படலமே ஆரம்பிக்குது அப்புறம் என் பங்கு வேற இருக்கு நானும் என்னாலான ஏதாவது உதவி உங்களுக்கு சீனம் பாருங்க நீங்க கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் ஏன் சாமி ஆமா ஆமா நீ அவங்க கூட பேசிக்கிட்டே இரு நான் உள்ள போயிட்டு வரேன் ஆஹா தங்கமான வா தம்பி என்ன நம்ம மிஸ்ஸி அம்மாவுக்கு இவ்வளவு கோபம் நானா இவர் பெரிய துறை நம்மள அண்ணன் காவடிங்க நீ வேற இந்த வெறும் காவடிங்களை விருந்தாளிங்களா கூட்டிட்டு வந்திருக்க ஏ பட்டினி கிடக்குறது துணை வேற இருக்கு துணை ஐயோ 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 நீ என் பொஞ்சாயதானா ரெண்டி அவங்கள பார்த்து அண்ணன் காவடிங்கிறீங்க அவங்கள்ட்ட தாண்டி பணவாடை வீசுது பணவாடை என்னது பணமா அதுக்கு என்னங்க சந்தேகம் நீய நியாயத்தை சொல்லு 50 ரூபா கடன் கொடுன்னு இவன் தான என்ன கேட்டான் நாலு நாள்ல திருப்பி கொடுத்துறேன்னு இவன் தானே சொன்னான் சொன்னது போல கொடுத்தானா அப்ப குடுக்க சொல்லு என்னங்க கையில இருந்தா தானுங்களே குடுக்கலாம் கையில இல்லன்னா எங்காவது கடனாவது வாங்கி கொடுக்க வேண்டியத குடுக்கறோம் அப்போ ஒண்ணு செய்யுங்களேன் நீங்க ஒரு 50 ரூபாய் கடன் கொடுங்க நாலு நாள்ல திருப்பி தந்துடுறேன் உனக்கு அவ்வளவு திமுறா பின்ன என்னங்க செய்யறது வாங்க வேண்டிய இடத்துல எல்லாம் வாங்கியாச்சு நான் தான் என்ன செய்வேன் என்ன செய்வியோ ஏது செய்வியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்தாயா என் கணக்கு அனா பைசா இல்லாம தீத்தாகணும் இல்லாட்டி இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன் ஆமா பேச்சு வச்சுக்காத அந்த விஷயத்துல நான் பொல்லாதவனா இருப்பேன் ரோசம் வருது ஐயாவுக்கு வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வழி இல்ல அயோக்கிய பசங்க ரோசத்துக்கு ஒண்ணு குறைச்சல இதெல்லாம் சகஜம் பிரதர் இந்த அயோக்கிய பசங்க கொடுக்கும் போது பரவாயில்லைன்னு பல்ல இழுச்சிட்டு கொடுப்பாங்க ஆனா வாங்கும் போது வாங்குவாங்க உங்களை சொல்லல ஒரு பேச்சுக்கு சொல்றேன் யாரையா நீ நம்ம ஆபத் மாந்தவன் ஆபத்துக்கு உதவி செய்யறவன் தாயா சிநேகித அது போகட்டும் நம்ம பிரதர் உனக்கு எவ்வளவு தரணும் 50 ரூபா சரி அடுத்த வாரம் வா ஒரு 20 ரூபா வாங்கிக்கோ என்ன ஒரு 20 ரூபா வாங்கிக்கையா வாங்கிக்கிட்டியா வாங்கிக்கிட்டேன் ஒரு 17ஆம் தேதி வா நான் ஒரு 15 ரூபா தர்றேன் வாங்கிக்கிட்டியா வாங்கிக்கிட்டேன் என் சம்பளத்துக்கு வர சொல்லுங்க நான் ஒரு 10 போடுறேன் வாங்கிக்கிட்டியா வாங்கிக்கிட்டேன் பாக்கி எவ்வளவு 5 ஏயா உனக்கு மூளை இருக்கா என்ன மூளை இருக்கான்னு கேக்குறேன் 5 ரூபாய்க்காக இப்படி கலாட்டா பண்றேன் எல்லாரும் சேர்ந்து கோட்டாவா பண்றீங்க என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து வந்தவன் நினைச்சுக்கிட்டீங்களா நாங்க வந்ததாகவே நினைக்கலீங்க என்ன சொன்ன பொறுப்பு
இந்தாங்க நீங்க இப்படி கைய காலை நீட்ட கூடாது ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது பின்ன என்னையா வாங்கின கடனை திருப்பி கொடுக்க எத்தனை தரம் ஏன் நடக்கிறது கேட்ட உடனே டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாரான்னு கேளு பிரதர் நான் பணம் கேட்ட உடனே யோஜனை பண்ணி சொல்றேன் அப்புறம் பணம் வரட்டுன்னார் ஒரு வாரம் கழிச்சு வாங்கினார் பிரதர் ஒரு மாசமா அலைஞ்சு பணம் வாங்கியிருக்கேன் ஏயா நீ செய்தது நியாயம் தானு கேக்குறேன் இப்ப பணத்தை நீ குடுக்கறியா இல்ல ரூபாய்க்கு ஒரு அடி எண்ணி எண்ணி அடிக்கட்டுமா இவர் அடிக்கிற வரைக்கும் என் கை சும்மாவில இருக்கு நீ விடு பிரதர் பொறுங்க பிரதர் பொறுங்க பிரதர் அவன் அடிக்கட்டும் நீ கணக்குல வர வச்சுக்க என்ன என்ன வர வைக்கிறது இவர் கடன் கொடுத்தா கோர்ட்டுக்கு போகட்டும் இங்க வீட்டுல வந்து என்ன கலாட்டா பண்றது நானும் மானசன் பிரதர் ஐயோ எனக்கு தெரியாதா இது ஆமா கோர்ட் இவருக்காகத்தான் அங்க வச்சிருக்கு இல்ல இவருக்கு தான் அங்க வச்சிருக்கு இந்தமா டேய் டேய் அம்மா போய் ஏறுமா மாடி டேய் அட என்னங்க இது ஒண்ணுங்க திடுது இப்படி நம்மள வேலையை விட்டு நிறுத்தி விட்டான் நான் அடுத்த வாரத்துல எப்படியாவது பார்த்து தர்றேன்னு சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாருங்க ஐயோ பாவம் ஐயா உங்களுக்கு எவ்வளவுதான் சேரணும் 50 ரூபாய் கொடுக்கணுங்க 50 ரூபாய் தானே சரி நான் கொடுக்கறேன் அவரை ஒண்ணும் தொந்தரவு பண்ணாதீங்க நீங்க அதெல்லாம் கொடுக்காது இல்லீங்க பரவாயில்ல எங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்தவங்க நீங்க அதை செய்யவே படாது இருக்கட்டுங்க உங்க பணம் என்ன என் பணம் என்ன இந்தாங்க கொஞ்சம் சில்லற காசியா இருக்கு பாத்து எண்ணி கொடுத்துருங்க ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு தர்றேன் அதனால நீங்க வந்த ஒருபாடு கொடுங்க இன்னொரு வாங்காரும் பரவாயில்ல ஐயா இப்ப ரசீது வச்சிருக்கியா நீ ஐயா நான் கொடுக்கும்போது உனக்கு ரசீதியா கேட்டா நான் நாணயமானவன் உன்னை யார் நம்புறதுன்னு சரி இந்தா இந்த பிரதர் ரசீது தர்ற இல்ல தர அப்ப நான் பணத்தையும் தர்றேன் வா பயப்படாத பிரதர் எப்படி சொல்ல முடியும் வள்ளி ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா சாயங்காலம் திரும்பி வருவேன் இல்லைன்னா உடனே திரும்ப வேண்டியதானே எனக்கு சமையலுக்கு ஏதாவது வாங்கலாம்னா கையில பணம் கூட கிடையாது அதுக்காக நாம அவங்களுக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுறாதே பாவம் ரொம்ப நல்லவங்க கையில கிடைச்சதும் திருப்பி கொடுத்துருவாங்க பொழுது போறதுக்குள்ள ஏதாவது வழி பிறக்காமலா போயிடும் ரங்கா நீ ஊரை சுத்தி பார்க்க போயிடாதே கடைசியில உன்னை நாங்க தேடணும் நீ எங்களை தேடணும் தெரியுதா ஜாக்கிரதைய படி கீழே போற அனுமார்வால் மாதிரி இன்னைக்கு வேண்டியது 5 பேர் தான் 1, 2, 3, 4, 5 நீங்க போங்க மற்றவங்கலாம் போகலாம் ஐயா எது கூட பட்னி இன்னைக்கு வேலை இல்லாட்டி நான் சாக வேண்டியதா அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற வேலை வந்தா முன்னாடியே கியூல வந்து நிக்கிறதானே வரங்காட்டி அவளுக்கு முன்னாடி வந்துடாத என்ன பண்ண முடியும் ஐயோ பாவம் தாத்தா நீங்க வாங்க என் இடத்துல நீங்க நில்லுங்க ஐயா என் வேலையை இவருக்கு கொடுத்துடுங்க ஐயா தம்பி நீ என்ன செய்ய போற பரவாயில்லைங்க நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி நீங்க போங்க 15 வருஷம் சர்வீஸ்னா இப்ப ஏன்பா வேலைக்கு திண்டாடுற டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படியா ஐயா எம் மேல குத்தம் ஒண்ணும் இல்லைங்க பின்ன என்ன சமாஷ்கா டிஸ்மிஸ் பண்ணாங்க இல்லைங்க பாலம் கேஸ் ஒண்ணுல என் தம்பி சம்பந்தப்பட்டான்னு சொல்லிட்டு அதுக்காக ஓ அந்த பொன்னிலம் ரயில்வே கேஸா ஆமாங்க இங்க உன்மாரி ஆள் வேணாம் கட்டணத்தை பார்த்துக்கிற ஆள் தான் தேவை வெடி வைக்கிற ஆள் தேவையில்ல போ ஐயா ஐயா பெரிய மனசு பண்ணுங்க என் டைத்தை வேஸ்ட் பண்ணாத போன போயிடு ஏன் தம்பி இது நிஜ நகையா ஆமா நல்லா இருக்கு தம்பி பத்திரமா வச்சுக்கோ திருடு திருடு போயிட போகுது ஆஹா என்ன ஜொலிப்பு என்ன ஜொலிப்பு அது இல்ல நகை இதுவும் இருக்குதே கழுத்துக்கு பாரம் சோப்புக்கும் புளிக்கும் தெண்டம் அத கழுத்துல போட்டா ஐயோ என்ன டான்ஸ் பழகுறியா இல்ல
நாட்டியம் கத்துக்கிறியான்னு கேக்குறேன். ஏன் ஆடக்கூடாதுங்களா? இல்ல, உன் சரீரத்துக்கு என் சரீரத்துக்கு நாட்டியம் ஒத்துக்காதேன்னு சொன்னேன். ஐயா, இப்ப பாக்குறியா உடம்ப வில்லா வளைச்சு காமிக்கிறேன். ஏதா நீ பாடுனா இப்ப ஆடுனா இல்லையா பாரு. அடி சக்கானா வில்லா வளைப்பியா? எனக்கு பாட தெரியாது. ஆனா எனக்கு கூட தான் ஆட வராது. நீ சும்மா பாடு, நான் இப்ப ஆடுறேன். அழகுள்ள துரைவர் அரடி, அழகுள்ள துரைவர் ஆரடி, அழகுள்ள துரைவர் ஆரடி, 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 தலாங்கதக தலிங்கணத்தம், தலாங்கதக தலிங்கணத்தம். பலே 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 பலே. ஏன்பா உன் சம்சாரத்தை சர்க்கஸ்ல இருந்தா புடிச்ச? அட பாப்பா, நீ ஒரு இடியட். அப்பா சர்க்கஸுக்கு நர்த்தனத்துக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கிய? என்னப்பா வித்தியாசம்? இது நாட்டியம் அப்பா. ஐ சி, பேண்ட் வாத்தியத்தோட நடந்தா சர்க்கஸ், வாய்ப்பாட்டோட நடந்தா சதுரு, இவ்வளவுதானே? சரியா சொன்னீங்க. என்னடா இது, கெட்ட பழக்கம் இல்ல. போய் படி. என்னங்க இன்னைக்காவது ஏதாவது வேலை போறதுதான் சீக்கிரமா போகும், கிடைக்கிறது அவ்வளவு சுலபமா கிடைக்குமா வள்ளி? சரி சாப்பிடுவாங்க. பிரதர் ரொம்ப பிரமாதம். நம்ம மிஸ்ஸிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. அதுல ஃபலூடாவும் பாசந்தியும் வாங்கிட்டு வர சொல்லி இருந்தா மறந்துட்டேன். பரவாயில்ல பிரதர், இதுவே ரெண்டு நாளைக்கு தாங்கும். என்ன நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு? இப்பவாவது அவங்களுக்கு கொடுத்த பணத்தை கூடாது வள்ளி, கூடாது. கடன் கொடுத்தவன் அவங்களை படுத்தி கஷ்டத்தை பார்த்துத்தானே நம்ம மனசு கெடுக்காம நம்ம கிட்ட இருந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்தோம், அதை திருப்பி கேட்கறது நல்லா இருக்கா? வேண்டாம். பாவம், அவங்க கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ. அப்பா இந்த குடும்ப துணையில இருக்கிறது பெரிய தொந்தரவா இருக்கு. கட்டி சாதம் மூட்டையில பெருச்சாணியை வச்சு கட்ட மாதிரி இருக்கு. ஆமாங்க, எப்ப பார்த்தாலும் திண்ணையிலேயே அடுப்ப வச்சுக்கிட்டு எரி எரின்னு வீட்டவே எரிச்சு போட்டாங்க. என்ன பிரதர், கோழி அடிக்கிறதுக்கு குறுந்தறியா? அஞ்சு நிமிஷம். இந்த விஷயத்துல எல்லாம் பெரிய கில்லாடி இல்ல. அதுவும் போதும் போதும். என்னைக்கே ஒரு நாளைக்கு புதுதா சாப்பிடுறேன்.
உன்னிடம் ரயில்வே ஸ்டேஷன் போட்டு கந்ததாமி வேலையில் இருந்து நீக்கப்பட்டார். ரயில்வே பாலத்திற்கு வெடிவைக்கு உடந்தியாக இருந்த குற்றத்திற்காக வேண்டாம் போட சார். டை பரிசு 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 அடிச்சா 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 அடிச்சுட்டா வயசுல திருட ஆரம்பிச்சுட்டியா? ஏயா நீ பையன் போட்டு அடிக்கிற, நீ தேடி போட்டு போட பைத்தியம். போலீஸ் போலீஸ். நான் திருடலங்க. இந்த வயசுல பாக்கெட் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். சார் 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 இவன் திருடல சார், அத போறோம் சார். ஏ பையன் நீ சும்மாறப்பா, இவனா பின்னாலே வந்து மணிப்பரிசு அடிச்சோம். கண்ணால பாத்த, கண்ணால பாத்த, பாவா பாத்த திருட்ட பையன் மாதிரி தெரியுது. வாட ஐயா என் பரிசு. வாடா பாவி, கண்ணால கண்டதும் பொய்யா, நான் காதால கேட்டதும் பொய்யா. வெளியில போவான்னு இந்த பட்டணத்துல நான் எங்க போய் தேடுறதோ அவனு. அப்பா ரங்கா ரங்கா, அப்பா எங்கடா போயிட்டு, எங்க போயிட்டு, புண்ணு எங்க எல்லாம் தேடுறதுடா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தப்பா. போலீஸ் ஸ்டேஷன்ல? ஐயோ நீ என்னடா செய்யற? நான் ஒண்ணும் செய்யலப்பா. நம்ம வீட்டுல இருக்க முசாமி அவன் மணிப்பத்து கேட்டிருந்தப்பா. நான் உடனே கத்தினேன். அவன் வந்து சொல்லுடா, அவன் வந்து என்ன என்ன செய்யறான்? என்ன போலீஸ்ல குட்டி குடுத்துட்டான். போலீஸ்ல குட்டி குடுத்தானா? அயோக்கிய பையன், அப்படியா செய்யறான்? ஒண்ணு பாடா போய். என்னடா இது, எங்க கண்ணுக்குல? யாரு அவனா? அந்த சாமியை அடிச்சுக்கா, வாடா. உன் தோலை உருத்து போடண்டா, வாடா. சும்மா இருக்கிறியா இல்ல கதவை உடைக்கிட்டு வா. என்னங்க என்னங்க ஒரே கோபமா வரீங்க? இங்க வாடா நீ, என் பையனை அடிக்கிறதுக்கு அயோக்கிய படுவா. இவன் வர்ற கஷ்டத்தை பார்த்து எங்கிட்ட இந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு உதவி செய்யறதுக்கு என்ன தைரியம்? அயோக்கிய பயல போலீஸ கூப்பிடுவேன். உழைக்க வந்த பையன் உனக்கு அவ்வளவு ஆயிக்குதான்?
போயிட்டானா? தனக்கோரு வீடில்லை தவாரமில்லை தனக்கோர் வீடில்லை தேவாரம் எதே கொடு வருகலாமோ ஐயா வருகலாமோ தெருவிலே நின்று கொண்டு அடவும் ஆஹா வாங்க வருகலாமோ என்ன எங்களை பார்த்தா உனக்கு கேலியாவா இருக்கு நல்ல ஆளையா நீ நான் உன்ன ரொம்ப முன்னாலேயே எதிர்பார்த்தேன் நீ கொஞ்சம் நெஞ்சு உரமான ஆசாமி தான் அதனாலதான் இவ்வளவு பின்னாடி வந்திருக்கிறேன் பரவாயில்ல தேடுற நேரத்தில் கிடைக்கிறது ஏன் அடிக்கிற போட்டோம் போட்டோம் பய சோபேரி பயன்னா கூப்பிடுற நேரத்தில் தவறு இங்க வந்து தங்கு இங்க யார் வேணாலும் வரலாம் எப்ப வேணாலும் வரலாம் எப்ப வேணாலும் போகலாம் தெரிஞ்சுதா இங்க வரி கிடையாது வாடகை கிடையாது ஒரு பயன் நம்ம கிட்ட டச் பண்ணிக்க முடியாது கொண்டா சாமான்லாம் கொண்டா கொண்டா எனக்கு எனக்கு நீ இங்க இங்கதான் இருக்கணும் நீ இங்கதான் இருக்கணும் என்னோட தான் இருக்கணும் நீ என்னோட தான் இருக்கணும் கொண்டா கொண்டாமா என்னங்க இது என்னம்மா யோசிக்கிற நம்ம மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காகத்தான் இந்த இடத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க தெரியுமா வா என்னப்பா இந்த நேரத்துல ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு ஒன்ன இடத்துல பணம் இருக்குதா எந்தெந்த சமயத்துல எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கணும் வா நீ வாடா நீ வாடா நீ தாண்டா நம்ம ஆளு ஒரு சம்சாரத்தை கூப்பிடு வா சொந்த ஐயா நீங்க சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்குதான் செய்யும் தைரியத்தை விடாத வா கூப்பிடு வள்ளி வா நம்ம தலைவிதி வா உட்கார் இங்க வந்தா தீராத கவலை எல்லாம் தீர்ந்து போவோம் ஆறாத புண்ணெல்லாம் ஆறி போயிடும் இந்த பார் தாத்தா உடம்புல வலு இருந்ததுன்னா ஏதாவது தொழில் செய்து பிழைச்சுக்குவேன் தாத்தா இந்த பார் இங்க இருக்கிற நம்ம தோழர்கள் கூட சில தொழில்கள் பண்ணுவாங்க அதாவது கண் இருக்கிறவன் குருட மாதிரி கால் இருக்கிறவன் நொண்டி மாதிரி உயிர் இருக்கிறவன் செத்து போனவன் மாதிரி கூட செய்வான் அந்த மாதிரி தொழில்கள் ஏதாவது ஒண்ணு செய்து உன் வயத்தை கழிக்க என் உயிர் போனாலும் நான் பிச்சை எடுக்க மாட்டேன் தாத்தா எடுக்க மாட்டியா அப்ப உயிர் தானா போயிடும் போயிடும்பா அம்மா இதுல என்ன நகையை காணுமா என்ன நகையை காணுமா அந்த திருட்டு போய் சாமிதான் எடுத்திருப்பான் அவன் கை காலம் குறிச்சு கொஞ்சம் பொறுங்க நம்ம காலம் நல்லா இல்லை வேலை போச்சு பணம் போச்சு மானம் போச்சு இந்த நகையும் போகட்டுமே நம்ம இருக்கிற நிலைமையில அது நம்மதுன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க என்னங்க இது நல்ல இல்ல ஆமா இது ஏது கண்ணை வைக்காம கத்திரி போடாம கை மாறி வந்த சரக்கு ரஞ்சிதா அந்த பூர்வீகத்தை தான் கொஞ்சம் விளக்கமா சொல்ல இதோட பூர்வீகம் தெரியணும்னா நீங்க கூட்டிட்டு வந்தீங்களே ஒரு குடும்பம் ஆமா அவங்கள கேட்டீங்கன்னா தெரியும் ஆனா கேட்டு வச்சிடாதங்க நீங்க அவங்கள ஏமாத்தி 50 ரூபாய் வாங்குனீங்க இது அவங்களுக்கு தெரியாமையே எடுத்துக்கிட்டேன் எப்படி ஏங்க ஒண்ணு இல்ல உனக்கும் எனக்கும் குழந்தை பிறந்தா அது என்ன கதி ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ண தலை திருங்க என் குழந்தை அவங்க அப்பங்கிட்டே மூட்டை அடிக்கும் அவன் தாண்டி ஏன் புள்ள தகப்பன் பேரை எடுக்க வேணா சரி சரி அந்த நிக்கல் என்கிட்ட கொடு ஏன் வித்து ரொக்கமா தர்றேன் நீங்க போனா திரும்ப மாட்டீங்க கடைக்கு போவீங்க ஆட்டம் போடுவீங்க அப்புறம் போலீஸ்ல மாட்டிக்குவீங்க அவங்க இத வாங்கிக்கிட்டு உங்க பொன்னான கையில இரும்பால காப்பு போடுவாங்க அப்ப நான் அங்க இருந்து அழுதுகிட்டு இருக்க வேண்டியதான் சே சே இதென்ன திருட்டு நகைன்னு நினைக்கிறியா என்ன என்ன கந்த ஒரு காலத்திலும் திருடி இருக்க மாட்டான் சே சே திருடி இருக்க மாட்டான் சூ மந்திரகாளி அப்படின்னு வரவழைச்சிருப்பான் போவீங்களே Thank you.
கவலைப்படாதே தாயே. தாத்தா, உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரும். வாழ்வதும் தாழ்வதும் சகஜம். தெரு போகுது
அதுக்கு மூணாவது பங்களா. எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தேன். என்னவ நீங்க எங்கேயுமே பாத்துருக்க முடியாது தம்பி. அப்ப நீ கட்டாயம் வரியா தங்கலாம். அடைவதும் பாடுவதும் அடைவதும் பாடுவதும் அழடிமை செய்கிறதும் ஒடைவதும் சாடைவதும் ஞான தங்கமே ஒரு சணயத்து கடி ஞான தங்கமே ஒரு சணயத்து கடி. என்ன தாத்தா இன்னைக்கு வயிற்றுக்கு ஒண்ணும் கிடைக்கல போல இருக்க. வயிற்றுக்கு இல்லாத போதுதான் சிறிது செவிக்கியப்படும்னு கிரண்ல சொல்லிருக்கு. நீ படிச்சிருக்கியா? இனிமே இப்படி முட்டாத்தனம் பண்ணாத. தனக்கு மிஞ்சித்தான் தானமும் தர்மமும். அப்படி சொல்லாதீங்க தாத்தா. தர்மம் தலைய காக்கும். ஆமா தர்மம் தலைய காக்கும். அம்மா அம்மா எனக்கு ஒண்ணே ஒண்ணுமா. என்னடா ரங்க அப்பாவுக்கு வேண்டாமா? சரி உட்காரு. அம்மா இன்னைக்கு அந்த பொண்ண பாத்தம்மா. எந்த பொண்ணுட? அவனுக்கு பிடிச்ச பொண்ணு போல இருக்கு. ஏ வயல ஜவாயிடா ஜவாயி. மாலை கூட கொடுத்துட்டு பரிசு. ஆஹா சரலா அடே வயல கல்யாணம் ஆகும் முன்னே கையா தொடல் ஆகுமா பையா மீத ஏக்குமா தரகொண்டால். அவ தாத்தா பெரிய ஆபீசரா. அவர்கிட்ட சொன்னா அப்பாக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னா. என்ன வரச்சனாமா? சரிதா பைய பெரிய இடமா தான் பாத்துருக்கான். என்னமோ அப்பா அந்த ஆண்டவன் தான் பாக்கணும். பாப்பாரு பாப்பாரு வாங்க வாங்க. என்ன பெரிய குழந்தைக்கானா பிள்ளால வர வாசிக்கும் பஞ்சாபி நாட்டி சுந்தரமா ஊர் கோலத்திற்கு அற்புதம்மா. டே வயல லைலா மஜ்னு கூட உன் வயசுலதான் கதைய ஆரம்பிச்சாங்க. அவங்களா வாழ்றதுக்காக காதலிச்சு காதலுக்காக செத்து போன முட்டாளுக்கடா. டே போறடா பெரியடா பாத்து நடந்துக்கோ இல்லையா சொல்லிடு. மஞ்சள் அரைச்சு வச்சிருக்கேன் பத்துக்கு பத்து போடுறேன். சும்மா இருங்க தாத்தா நீங்க ஒண்ணு நீ போயிட்டு அடே ஆள பாத்து வாங்காதே உது கமல. அடே ஆள பாத்து வாங்காதே உது கமல. டொய் 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 டொய். நீ ஏடா இங்க வந்த? அவன் ஏடா அவனை குடித்தான்? நீ என்னடா செய்த? அவ இந்த வீட்டுல இருக்கா? அவ ஏன்டா இங்க வர சொல்லி சொன்னா? வாங்கி தரேன் சொன்னாளா? சரி அப்ப இவன் ஏன்டா தடுக்கிறான்? வாடா நம்ம ஒரு கை பாக்கலாம். யாராவது எங்க வந்த? ஐயா இது உங்க வீடா? இல்ல உங்க பாட்டம் வீடு. போடா வழி. அடே போய் போய் இந்த படுபாய் வீட்டுக்காடா வந்தேன். ஆமாண்டா நம்ம குடும்பத்தை நாசமாக்கி நடுத்தருல விட்டு ஆபீசர் இவருதான்டா. வாடா போலாம் வாடா. Thank you.
ஐயா உங்களுக்கு அந்த ஆளு தெரியுமா? தெரியுமாமா. அவன் என்கிட்ட தானே இருந்தான். அந்த போய் கதையை கேட்டீங்கன்னா பெரிய கதைப்பா. என்னையா? அவன் தம்பி ஒருத்தன் இருந்து ஏதோ பாலத்துக்கு வெடி வச்சிருக்கான். வெடியா? ஆமா, அத பார்த்து விட்டு ஏதோ கலாட்டம் ஆகி அவன் இந்த மாதிரி வண்டி எடுக்க வேண்டிய நிலைமையில போனாலும் விட்டுட்டான். ஐயா ஐயா, அப்படியெல்லாம் நான் ஒண்ணும் கேள்வி ஐயா. நீதானே அவன் தம்பி? போய் 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 சம்பா அரிசி குத்தி சாதம் சமைச்சிருக்கு உண்பாய் நீ என்று சொல்லி உடனே கொடுத்துடம்மா. பண்பசி பிணி குணவு நம் கையில் கிட்டினும் பாக்கியட்டுமா. பண்பசி பிணி குணவு நம் கையில் கிட்டினோ வாக்கி எட்டுமோ. என்ன சொல்றது வள்ளி, பட்டக்காலே படும் கெட்ட குடியே கெடும். வேற தடி போன இடத்துல இந்த மாதிரி அடிபட்டு கண்டா அரசு முடியும் பெண்டு பிள்ளையும் துறந்தான். அரிச்சந்திரன் சுடலை காத்துமே திறந்தான். பரம தரித்திரத்தில் ஆண்ட குச்சேலன் பரமனருளால் ஆனான் குபேரன். நாடகமே உலகம் நாளை நடப்பதை யாரறிவாரோரு நாடகம். இந்த பாரு, கவலைப்படாத, சந்தோஷமாயிரு. நான் எப்படி இருக்கிறேன் பாரு. உன் தவறினால் ஏற்பட்ட தீமையை பார்த்தாயா? குருவி கூட்டை குரங்கு கலைப்பது போல் நிம்மதியாக வாழ்ந்த குடும்பத்தை சின்னாபின்னப்படுத்தி விட்டாய். சின்ன குழந்தையில் இருந்து உனக்கு தாயும் தந்தையுமாக இருந்து உன்னை வளர்த்து ஆளாக்கிய உன் அண்ணன் படும் பாட்டை பார். நீ அவனுக்கு இழைத்த தீங்கை பார். நீ செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடு. போ போ போ. Thank you.
உன்னால சாகாமச்சாக ஒரு தமிழ காப்பாத்திரக்காக வந்தேன். தப்பு செய்யாத ஒரு அப்பாவியை வேலையை விட்டு விலக்கி உன் கையில் கரைபடியாமல் தேசியதற்கும் கொலையை உனக்கு சொல்லத்தான் இங்கே வந்தேன். கந்தனுக்காக கொஞ்சம் கருணை காட்டு. என்ன நடந்தது? எல்லாம் உன்னாலதான். ஹலோ டாக்டர், நான் சுந்தரபுல பேசுறேன். குழந்தை லீலாவுக்கு மயக்கம் போட்டு சார், சீக்கிரம் வரீங்களா? நம்ம ஊருக்கு ஒரு தடவை வர மாட்டேங்கிறியா பிரதர்? போ பிரதர், நீ சர்தார் வேலைய நம்ம அப்படியே காமிக்கிறியா பிரதர்? போ பிரதர். என்ன பிரதர்? மங்கமாஜால மாடி மேல மதுரைக்கு போற பிரதர். சரியா வா பிரதர், ஆடாத பிரதர். வா பிரதர், ரோடை ஒன்னும் க்ளோஸ் பண்ணிட்டான் இடியட். மரத்தை போட்டு வச்சிருக்கான் பிரதர். மரம் இல்ல பிரதர், இது கருங்கல். கருங்கல்? கருங்கல்லா இவன்? பழைய கேடி பிரதர், இவனை புடிச்சு கொடுத்தா போலீஸ்ல ரிவார்டு கிடைக்கும் பிரதர். பாக்கர்ல ஏதாவது இருக்கான்னு பாரு பிரதர். என்ன ரத்தம்? ஏன் சார், சம்பவம் நடந்தது ராத்திரியில ஆள் அடையாளம் தெரியாத இருட்டுல. அப்படின்னா எப்படி சார் வந்தவன் கந்தன்னான்னு சொல்ல முடியும்? வைநாட் என்னால் டிஸ்மிஸ் ஆனவன் கந்தன். அவனுக்கு என்ன தவிர வேற விரோதம் இருக்க முடியாது. இருட்டா இருந்தாலும் கூட ஏறக்குறைய அவனை போலவே அடையாளம் இருந்தது. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. ஐ சே, yeah.
பையனுக்கு எப்படி இருக்கு கண்டா? உடம்பு நெருப்பா காயுது தாத்தா, கொஞ்சம் பாத்துக்கோ. நான் போய் நாலு காசு சம்பாதிச்சு ஆஸ்பத்திரி மருந்தாவது வாங்கிட்டு வர்றேன். சீக்கிரமா. ஏ கிழவா, இங்க யாரு கந்தன்? கந்தன்கிறவன் யாரையா? நீங்க தேடி வர்ற அளவுக்கு இங்க அவ்வளவு பெரிய மனுஷன் யாரும் இல்லீங்களா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லியா? இல்ல கேட்காத கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. கந்தன் இருக்கானா இல்லையா இங்க? என்னய்யா அவருக்கு என்ன? அவன் நேத்து ராத்திரி ஒரு ஆபீசர் வீட்டுல பூந்து திருடிக்கிட்டு வந்துட்டான். ஐயோ அப்படி சொல்லாதீங்க ஐயா, அவர் திருடனல்ல, ஒரு காலம் திருட மாட்டாரு. ஒரு காலில திருட மாட்டாராவது, ரெண்டு காலில திருட மாட்டாராவது. நேத்து ராத்திரி இங்கதான் படுத்திருந்தாரு, எப்படியா வந்திருப்பாரு? சுத்தமா பேசுனீங்க. அவன் என்னமோ அரிச்சந்திர மாதிரி, நீ என்னமோ சந்திரமதி மாதிரி. நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு சத்தம் போடாத. நட வருத்தப்படாதமா, உண்மைக்கு ஒரு நாள் அழிவில்ல. நீ போ. என்ன ஊதுற, பறந்துடுவேன்னு பாத்திய? பறக்க மாட்டேன். ஆமா, ஏன் இப்படி கோட்டா மாதிரி எமதட்டா பாக்குற? கண்ணு இருக்கு பாக்குறேன். ஆமா, நீ என்ன நம்மளையே மிரட்ட ஆரம்பிச்சுட்ட? இந்தாமா, நமக்கு பின்னாடி 10 வருஷம் சர்வீஸ் அப்படியே நிக்குது. நிக்குதா? நிக்கட்டும். ஆமா, எல்லாரும் மாடியில் இருக்காங்க, நீ என்ன தனியா அந்த ரூமுக்கும் படிக்கும் இப்படி ஒலாத்திக்கிட்டே இருக்கிறிய? இவரு துப்பறியும் பாம்பு போல இருக்கு. இந்தையா, அந்த ரூம்ல பச்சதெல்லாம் வச்ச இடத்துல அப்படி அப்படி பத்திரமா இருக்கிறான்னு பாக்காங்க. ஐயா, பத்திரமா இல்லாம அது என்ன பறந்து போயிடுமா? ஆமா, இந்த வீட்டுல என்ன திருடனா இருக்கான்? நீ தானே இருக்க? இந்தப்பா உடுத்தனா பாரு, இந்த பாரு, நம்ம கிட்ட அவ்வளவு தூரத்துக்கு வச்சுக்கிடாத, அப்புறம் காணா போறதுக்கு நான் போல இருக்கு. ராத்திரி ஏதாவது நகை திருடு போயிருக்கான்னு பாத்துக்க. மந்தவன் எதுக்கும் துணிஞ்சவன், கையில ஆட்டோ சுருட்டிக்கிட்டு போயிருக்க போறான். அம்மா அம்மா அம்மா, அதை அங்கேயும் காணுங்க. எத? என் தங்க வளையல் போயிட்டுதா? ஐயோ ஐயோ, சரி நான் டெலிபோன் பண்றேன் போலீஸ். தாத்தா, அம்மா வந்துடுவாங்களா? தாத்தா வந்துடுவாங்கப்பா. தாத்தா, அந்த நெக்லஸ் கொடுத்த பொண்ணு விட என்ன தெரியும், நான் போய் சொல்லட்டுமா? தாத்தா, நீ ஒன்னும் போய் சொல்ல வேண்டாம்ப்பா, அப்பா வந்த பிறகு போய்க்கலாம். நான் போய் அப்பா கூட்டிட்டு வந்துறேன். நீ இங்கேயே படுத்துக்கோ, இங்கே படுத்துக்கோ, போர் வெளித்து முடிக்கோ. வேற எங்கேயும் போயிடக்கூடாது, நான் இதை இப்போ உடையந்துறேன். பயப்படுறது ஒண்ணும் இல்லைங்க, குழந்தை திடீர்னு பயந்தா இல்ல லேசான ஜுரம், மறந்து கொடுங்க, நான் சாயங்காலம் வர்றேன். குழந்தை கண்ணு முடிச்சா ராத்திரி நடந்த சமாச்சாரம் எதையும் சொல்லாதீங்க, ஏதோ தூக்கத்துல முடிச்ச மாதிரி பேசுங்க. குழந்தை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ரெங்கா,
ஐயோ தாத்தா நீ வரும்போதையாவது அவனை கூட்டு வரப்படாதா தாத்தா? இப்ப நான் எங்க போய் தேடுறது தாத்தா? அவரே ஒருவேளை இந்த நகை கொடுத்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தா அங்க போய் ஐயோ அந்த வீட்டுக்கா போயிருக்கா? இப்ப என்ன கதி ஆனானோ தெரியலையே தாத்தா. நீ போய் வள்ளிய போய் கவனி, நான் போய் அவனை கூட்டு வந்துடுறேன். போ தாத்தா போ தாத்தா. என்னங்க கவலை உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, இந்த பொருளாதார நெருக்கடி தான ஆளையே டவுன் பண்ணுது. இத பாருங்க. அடடே வளையலாம், ஏது வளையல்? எங்க எஜமான் சொத்து. ஆ இப்ப நம்ம சொத்து ஆயிடுச்சு. அடியே நீ தாண்டி என் பொஞ்சாதி. பொஞ்சாதி தெய்வம் பெரிய தெய்வம்னு தெரியாமலா சொல்லி இருக்காங்க. சரி சரி, இந்த சத்தம் போட்டு சொல்லாத. அந்த சம்பத்து பய காதல விழுந்துச்சுன்னா இதுல வேற பங்குக்கு வந்துருவான். ஆமாமா, கொள்ளை அடிக்க போனாலும் கூட்டோட போப்படாது பாரு. பாவம் செய்யாதிரு மனமே, பாவம் செய்யாதிரு மனமே. டேய், நம்ம வாயில எல்லாம் இந்த மாதிரி வார்த்தை வரலாமா? இந்த சரீரம் பரத்தோடு இணைந்து விட்டதப்பனே, இனிமேல் பாவம் செய்யாது. செய்த பாவத்திற்கெல்லாம் கூட பரிகாரம் செய்ய போகிறது. ஆஹா, சம்பத் சாமிகளே, நம்மளை நம்பியிருக்கும் அநேக நல்ல காரியங்களை நாம் கைவிடலாமா? அடே பாவிகளே, என்னை மீண்டும் பாவம் செய்வா தூண்டுகிறீர்கள்? நான் என் மனசாட்சிப்படி நடக்க ஆரம்பித்து விட்டேன். சுவாமி, உன் நன்மைக்காகத்தான் சொல்லுகிறேன். வளையல்களை எடுத்த இடத்திலேயே வைத்துவிட சொல்லு. வளையலா? ஏது வளையல்? அம்மா, அது எப்படி உருக்கு தெரியும்? பெண்ணே, என் ஞான திருஷ்டி எனக்கு நடந்ததை நடந்தபடி அறிவித்து விட்டது. ஏண்டி, இவனுக்கு உள்ள திருஷ்டிக்கே கண்ணாடி வேணுமே, இவனுக்கு எப்படி ஞான திருஷ்டி வந்தது? சுவாமிகளே, உங்கள் ஞான திருஷ்டி உங்களுக்கு பொய்யை சொல்லுகிறது. ஆமா. அர்ப்பனே, எனக்கு ஞான திருஷ்டியே கிடையாது. அப்படி இருக்கும் போது அது எப்படியாடா பொய் சொல்லும்? பரிசுத்த ஆத்மாவாகிய நான் இனிமேல் பாவத்தை அனுமதிக்க முடியாது. இதோ போகிறேன் சித்திரகுப்த நிலாகாவிற்கு, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கு சென்று உன் பாவ கணக்குகளை ஒப்படைத்து விடுகிறேன். சாமி சாமி, எங்களை அம்மங்கிட்ட ஒப்படைச்சிடாதீங்க. இந்தாங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க. இந்தாங்க. பெண்ணே, நல்லவனையும் பாவம் செய்ய தூண்டும் ஏ வெறும் பெண்ணே, நகையை எடுத்துக்கொள். என் மனசாட்சி உங்களை காட்டி கொடுக்க கட்டளை எடுகிறது. கட்டளை? சுவாமி, இந்த பொண்ணை கண்ணால் பாருங்கள். பார்த்து உங்கள் மனசை திருத்திக் கொள்ளுங்கள். பாவத்தை கண்ணாலும் பார்க்க மாட்டேன், வாயாலும் சொல்ல மாட்டேன், காதாலும் கேட்க மாட்டேன். அர்ப்பனே, நான் சுய புத்தியோடு இருக்கும் வரை என்னை தடுமாற வைக்க முடியாது. பிரதர், நான் உங்களை தடுமாற வைக்கிறேன். பிரதர், நீங்க வாங்க. பிரதர், என்ன தலையில கட்டு? ஐயோ, இந்த குடிகெடுத்த பாவி வீட்டுக்கு போகாதே போகாதே தலையால் அடிச்சுக்கிட்டேன்னு கேட்டியா? இங்க உன்னை யாரு என்னடா செய்தாங்க? பையனை யாரு என்ன செஞ்சாங்க? நாங்களும் மனுஷால் தான், எங்களுக்கும் பிள்ளை குட்டி இருக்கு. விளையாட்டு பையன் கண்ணை மூடிக்கிட்டு குறுக்க ஓடி வந்து கார்ல மாட்டிக்கிட்டான். கவலைப்படாதீங்க, டாக்டர் பயம் இல்லன்னு சொல்லியிருக்காரு. நீங்க தானே என் பையனுக்கு நகையை கொடுத்தது? அம்மா, நல்ல வேலையா உங்களை பார்த்தேன்னு. எங்களை காப்பாத்துங்க அம்மா, எங்களை காப்பாத்துங்க. என் பையனுக்கு நீங்க ஆசையா கொடுத்து நகையினால வந்த வேண்டியதாம்மா இதெல்லாம். நாங்க திருடிட்டோம் போலீசாருங்க சந்தேகப்பட்டு என் சம்சார ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிருக்காங்க அம்மா. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, உண்மையை உள்ளத உள்ளபடி சொல்லிட்டீங்கன்னா எங்களை விட்டுடுவாங்க அம்மா. வாங்கம்மா, உங்களுக்கு ஒரு கெடுதியும் வராதம்மா. நாங்களும் மனுஷாலுதான், எங்களுக்கும் பிள்ளை குட்டி இருக்குன்னு சொன்னீங்களா அம்மா? வாங்கம்மா வாங்க. பயப்படாதப்பா, உண்மைக்கு ஒரு நாளும் அழுகை. திரண்டதும் இல்லாம சாட்சியார் தயார் பண்ண வந்துட்டியா? ஐயா போதும் ஐயா போதும், அன்னைக்கு அபாண்டமா படி சுமத்தி ஒரு குடும்பத்தையே கெடுத்துட்டீங்க. இன்னும் மேல மேலும் கிடைக்க பாக்குறீங்க. வேண்டாம் ஐயா, இது உங்களுக்கு அடுக்காது. தாதா, உனக்கு இவ்வளவு தைரியமா? விடு வழி, அவன் தப்பி ஓடி விடுவான். ஓடட்டும். அவன் திருடன். இல்ல, அவன் திருடன் இல்ல, அந்த நெக்லஸ் பரிசாக கொடுத்தது. கற்பனை பண்ணி சொல்ற போய் நிஜமாகாதா? அது நிஜமா இருந்தா ஏன் அப்பவே இடத்துல சொல்லல? கைமறதியா எங்கே வச்சுட்டேன்னு ஏன் போய் சொன்ன? உங்க கோபத்துக்கு பயந்து உண்மையை மறைச்சது நிஜம்தான்.
அதுக்காக இப்ப ஒரு நிரபராதி தண்டனை அடையத்தான் வேணுமா மாமா? நிரபராதி ஹலோ. ஆமா போலீஸ் ஸ்டேஷனா? ரைட், கொஞ்ச நேரம் வந்துடுறேன். வண்டி வண்டி வண்டி, கவலைப்படாத, நான் வந்துட்டேன். எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு வந்துட்டேன், கவலைப்படாத. சார், இந்த வள்ளிய அனாவசியமா கூட்டிட்டு வந்துட்டாங்க, அவ ஒரு குற்றமும் செய்யல, அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதே நானே நேர்ல வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். டேய் ஒன்னாட்டு, இந்த பைத்தியத்தை வெள்ளப்படுத்தி சொல்ற. யார பைத்தியம் சொல்றீங்க? யாயா இல்லையா? வாய் அண்ணா. சார் உள்ளே அடியோ, போய் போயா வெள்ள. நியாயம் இருக்குது பள்ளி 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 கொஞ்சம் சதியா வினயா விதியா உலகின் சதியா, வேதனையும் சோதனையும் விளையாடும் இந்த நிலை. வினயா விதியா உலகின் சதியா, ஆசை வலை பாசந்தனை அறிந்திடாத நெஞ்சில், ஆசை வலை பாசந்தனை அறிந்திடாத நெஞ்சில், நேச விதை விதைத்தவர்கள் நிலை குலைந்து வாடும் நிலை. நேச விதை விதைத்தவர்கள் நிலை குலைந்து வாடும் நிலை. வினயா விதியா உலகின் சதியா, பாலை வண்ணம் போன்ற மன்னம் சோலை வண்ணம் மாற, பாலை வண்ணம் போன்ற மன்னம் சோலை வண்ணம் மாற, பறிந்து வந்து அங்கு மழை பொழிந்தவர்கள் துன்ப நிலை. வினயா விதியா வேதனையும் சோதனையும் விளையாடும் நிலை. வினயா விதியா உலகின் சதியா, உள்ளமதில் கள்ளமில்லா உத்தமர்கள் தமையே, உள்ளமதில் கள்ளமில்லா உத்தமர்கள் தமையே, கள்ளர் கொலைக்காரர் என்று கைவிலங்கு கூட்டியதே, கள்ளர் கொலைக்காரர் என்று கைவிலங்கு கூட்டியது. வினயா விதியா வேதனையும் சோதனையும் விளையாடும் இந்த நிலை. வினயா விதியா உலகின் சதியா, வேதனையும் சோதனையும் கிளையாடும் இந்த நிலை. வினயா விதியா உலகின் சதியா, உலகின் சதியா.
ஏண்டா கண்ணு? இப்ப அம்மா என்ன பா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? சாமி நினைச்சுக்கிட்டு உட்காந்துருப்பா இல்ல? ஆமாப்பா, நம்ம இந்த பாடா படிச்சு வச்சு அந்த பகவான நினைச்சு இறங்கிட்டு இருப்பாடா கண்ணு. தாத்தா கூட அப்படிதான் சொல்ற. பாவம், தாத்தாக்கு யார் பத்தா? அம்மா இல்ல, நானும் இல்ல. இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதரா கண்ணு? தூங்குமா? என் அப்பா இல்ல, தூங்குட. தினம் என் அம்மா தான் சத்தி தூங்க வைப்பாங்க. அழாதடா, நாளை காலையில உங்க அம்மாவை எப்படியும் கூட்டிட்டு வந்துடுறேன். தூங்குமா? நீ எப்படி அப்பா கூட்டிடுவ? நீ வெளியில போனாதான் போலீஸ் பிடிச்சுக்குமே. நம்ம ஏன்பா எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பா செஞ்சோம்? உன்னை ஏன்பா அநியாயமா திருடன்னு சொல்றாங்க? அது திருடனுக்கு அண்ணனா பிறந்தேன் பாரு, அதனால தாண்டா. உன் சித்தப்பன் செய்த பழி பாவம் எல்லாம் வேட்டையாடி நம்ம தானப்பா விரட்டது, நம்ம தானே விரட்டது. தூங்குடா கண்ணு, அழாதம்மா. அப்பா என்னப்பா? ரொம்ப குளிரு. குளிருதாப்பா? குளிருதா? வாடா கண்ணு, அந்த பக்கம் போ. நான் இந்த செட்டையெல்லாம் எடுத்துட்டு வரேன். ரொம்ப குளிர்ந்தாடா கண்ணு. இதோ இந்த பாரு, தீ எத்தனை ஒண்ணு. எப்பா கூப்பிடுதாடா? எப்பா குளிர்தாமா? இப்ப எப்படிமா இருக்கு? நம்ம போல ஒரு அநாதை ஒருத்தர் படுத்திருக்கானே, யாருன்னு தெரியலையே. யாரப்பாங்க அப்பா? அண்ணா அடிக்கடா வேலையை விட்டு விளக்கிட்டாங்க கேள்விப்பட்ட உடனே தேடி அழைச்சு நீங்க போடுற கஷ்டத்தை பார்க்க என்னால முடியல அண்ணா. அந்த ஆடிஷன் போய் கட்சினால உங்களுக்கு வேலை கொடுப்பான்னு கேட்டேன். அந்த பாவி என்னை சுட்டுட்டானே துப்பாக்கினால. அந்த படுபாவி அவனை சுட்டுட்டான் அண்ணே. வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது செய்யணும் செய்யணும்னு முயற்சி செய்யணும், அது வீணாவே முடிஞ்சிட்டது அண்ணே. பரவாயில்லப்பா, பரவாயில்லடா, பரவாயில்லடா வீரப்பா, பரவாயில்ல அண்ணே. அண்ணே என்னப்பா என்ன பண்ணிச்சேன்னு உங்க வாயினால ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணே. ஆகட்டண்டா அப்பா, இதப்பா அண்ணே மன்னிச்சிட்டேன்டா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா, மன்னிச்சிட்டேன். அது சுழி மாறி போனாலும் போச்சு போச்சு, ஐந்து கல்லால் ஒரு கோட்டை, அந்த ஆனந்த கோட்டைக்கு ஒன்பது வாசல், தன்ன தன்னா தந்தி நானா, தன்ன தன தந்தி நா தந்தி நா தந்தி நானா. என் கூட பிறந்த தம்பி ரொம்ப ஆபத்தான நிலவில் இருக்கான், சாகிறான் தாத்தா. என்னை எப்படியா காப்பாத்துறேன் தாத்தா? அந்த கலகட்ட மூளைக்கு கோபம் கொண்டாட்டம், சுத்தமா என்ன பிரதர் நீ நானும் ஒண்ணு பிரதர், நான் வேற நீ வேற நீ வித்தியாசம் நினைக்காத பிரதர். நம்ம கிட்டே வேலை காமிக்க ஆரம்பிச்சு.
சாத்தா, எங்க சித்தப்பா மூச்சு பேச்சு இல்லாம கிடறாரு. சத்து போயிடுவாரு போல இருக்கு சாத்தா. சித்தப்பாவா? ஆமா சாத்தா, எங்க அப்பா டாக்டர் அழைச்சுன்னு வரேன் போய் இன்னும் திரும்பி வரல சாத்தா. வந்துடுவான்ப்பா. சாத்தா, இப்ப அவசரமா அப்பா அப்பான்னு சாத்தா. எங்க போயிருக்கான்னு தெரியலையே, இது என்னடா அது மேல மேல உபத்திரமா போச்சுதே. வாப்பா. ஐயோ ராமா, ஒரு சோடா ஒண்ணு பதினறியாத மூத்தரடி முயவேனே பதினறி தாத்தா உட இரு, அவனை மாத்திரம் ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. எங்க இருக்கா போட்டு கூட்டிட்டு நம்ம இந்த பயல பிடிச்சுக்கிட்டு என்ன பிரதர் பாத்தியா? பார்த்தம் பிரதர். நீ சொல்ற, அவன் கஷ்டப்பட வேண்டியவன் பிரதர், அதனாலதான் கஷ்டப்படுறான். அது இல்ல பிரதர், உன் கோட்டு போற எந்த பாலமெல்லாம் தேடுறது? ஏன் பயல இங்கேயா படுத்து கிடக்குற சருதான்? என்னடா இது, என்னடா இவ்வளவு வேலை கொடுத்துட்ட நமக்கு? என்னடா இது? ஏய் பயல, அடே காயா, இது காயம் தான். ஓ அடிக்கார, ஓ அடி, ஓடியா 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 ஓடியா. சம்பத் சம்பத், கொஞ்சம் கிருபை பண்ணப்பா, அவளுக்கு நீதாப்பா தாலி பிச்சை கொடுக்கணும். நான் தான் யாருக்கும் பிச்சை கொடுக்கறது இல்லைன்னு உனக்கு தெரியும் இல்ல. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வளையல், அது இப்ப இல்ல, அதனால பணம். என்னது வளையல் எங்கங்க? வளையல் மாத்திரமா போச்சு, கோட்டும் சேர்ந்துதான் போயிடுச்சு. நான் சொல்றபடி கேட்கலன்னா உன்னுடைய உயிரும் போகும். அப்பா கொஞ்சம் கிருபை பண்ணப்பா, நீ சொல்றபடியெல்லாம் நாங்க கேட்கறோம். சரி, அப்ப பணத்தை நீட்டு, இல்லன்னா உன்னுடைய கோட்டு கோர்ட்ல பேசும். இப்ப பணத்துக்கு எங்கங்க போறது? அப்பா இன்னும் ஒண்ணுனா நான் செய்ய தர்றேன். என்னது? ஒரு ப்ரோ நோட்டு எழுதி அதுல நான் ரேக வச்சு தர்றேன். முடியாது, நான் இப்பவே கோர்ட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் சொல்லி சர்க்கார் கிட்ட பரிசு வாங்க போறேன். அப்பா அப்பா கொஞ்சம் கிருபை பண்ணப்பா, நீ அப்படி எங்களை காமிச்சு கொடுத்துறாத. அப்ப இன்னொன்னு செய்யறியா? என்ன? நான் சொல்றபடி எழுதி நீங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போடணும். என்ன ஏது ரொம்ப ரொம்ப மேல போகுது, முடியாது. என்னது அப்பா? நீ கோச்சுக்காதப்பா, நான் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி அதுல ரேக வச்சு தர்றேன். நீ எழுதி சொல்ற. இந்த கேஸ்ல இங்க பார்க்க மாட்டாங்க, தர்மாஸ்பத்திரி கொண்டு போ. அம்மா அம்மா அம்மா, அப்படி சொல்லாதங்கம்மா, கொஞ்சம் பாருங்கம்மா. டாக்டர் கூட இங்க இல்ல, டாக்டர் தான் இங்க போச்சனாரு. இது ஏன் முன்னாடி சொல்லல? நீங்க கேக்கலீங்கம்மா, நான் சொல்லு. இதுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் செய்யணும்னா பணம் கொண்டு வந்திருக்கே? பணம் கொண்டு வரமா? நீங்க முதல்ல செய்ய வேண்டியது செய்யுங்க, நான் இதோ பணம் கொண்டு வந்துறேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், முன்னாடி போய் பணம் கொண்டு வாங்க. இதுல கையெழுத்து போடு. அதுல என்னப்பா எழுதிருக்க, அதை வாய்ச்சி சொல்ல, அவ பயப்படுறாள்ல. வாசிச்சா மாத்திரம் என்ன புரிய போகுது கேளு. மகாராஜராஜ ஸ்ரீ பாண்டிச்சேரி சம்பத் அவர்களுக்கு சாமி என்கிற ராமசாமி ஆகிய நானும் என் மனைவி ஆகிய ரஞ்சிதமும் சேர்ந்து எழுதி கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம். சரிதானா? இது மாத்திரம் சரியாப்பா. கந்தன் என்கிற ஏழையை ஏமாற்றி என் வீட்டுக்கு நான் அழைத்து வந்ததும், அவனிடமிருந்து நெக்லஸை என் மனைவி ரஞ்சிதம் திருடியதும் கடவுள் சாட்சியாக உண்மை. என்ன? தெருவில் ஒருவனை நான் அடித்து இரத்த காயங்களுடன் விட்டு வந்ததற்கு தாங்களே சாட்சி. அப்பா அதுல நீ தானே சம்பந்தப்பட்டிருக்க? ஆமா, நானும் தானே கையெழுத்து போட போறேன்.
கடவுள் சாட்சியாக உண்மை. தெருவில் ஒருவனை நான் அடித்து ரத்த காயங்களுடன் விட்டு வந்ததற்கு தாங்களே சாட்சி. அவனிடம் நான் என் கோட்டை விட்டு விட்டு வந்ததும் உண்மை. உண்மைதானே? என் மனைவி ரஞ்சிதம் அவள் வேலை செய்யும் அதிகாரி வீட்டிலிருந்து ஒரு ஜெதை வளையல்களை திருடி வந்தது உண்மை. என்ன உண்மைதானா? அதை விற்க போன நான் போலீசை அஞ்சி அதை தெருவில் விட்டறிந்து விட்டு ஓடி வந்ததும் உண்மை, உண்மை, உண்மை. இந்த ரகசியத்தை எல்லாம் வெளியிடாமல் இருப்பதற்காக தங்களுக்கு நாங்கள் இருவரும் நாளை மறுதினத்திற்குள் ரூபாய் 200 தராவிட்டால் தாங்கள் இதை எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் உபயோகித்துக் கொள்ளலாம் என்று மனப்பூர்வமாக சம்மதித்து இருவரும் இதில் கை நாட்டு வைக்கிறோம். இப்படிக்கு கமா இந்த பாவி எங்க கொண்டு விடுறானோ? பணத்தை கொடுத்தா உடனே கிழி செறிஞ்சிருவேன். சரியோ தாத்தா. கொல்லத்தெருவிலே ஊசி விற்க பாக்குறேன். இந்த காகிதத்தை வச்சு உன்னை குரங்காட்ட மாதிரி ஆட்டி போடுறேன் பாரு. எனக்கு ரெண்டு இட்லி கொண்டா உட்காரியா. நல்ல சமயத்துல உதவி செய்தீங்க ஐயா. அட எல்லா பிச்சைக்கார பயிர்களும் சொல்ற வார்த்தை தானே இது. போயிட்டு வா. ஆனா இது கடைசி தடவை வச்சுக்க. ஏயா முழிக்கிற? போயிட்டு வாயா. சட்டை கட்டி வை. நீ இந்த ஊர்ல தானே இருக்க போற? ஆமா பாத்துக்கிறேன். ஒரு கை அங்கே உன் உடம்ப கட்டுதா போய் சாப்பிடு. பெரிய மனசு மாதிரி வந்துட்டான் கையில காசு இல்லாம. சங்கி என்னப்பா அது கலாட்டா? அட ஒண்ணு இல்லட, கையில பணம் இல்லாம வந்து சாப்பிட்டு விட்டு ஒரு பெரிய பரிசு கொண்டு வந்தான். அது காணாம போயிடுச்சான். என்னது அவன் பரிசு காணாம போயிடுச்சா? அப்படி சொல்றான். பல பல ரெண்டு சிங்கிள் டீ அடி சொல்றேன். அண்ணாவுக்கு தாங்க ரெண்டு டீ போட்டு கொடுறான். நம்ம கணக்குல இவருக்கு ஒரு சிங்கிள் டீ அடி. உங்களுக்கு
ஆபரேஷன் ரெடி பண்ணு. அஞ்சனா. அவன் தலையில இடிவில அவன் நம்மள கெடுக்க பார்த்தான் ஆண்டவனே அவன் தலையில இடிய போட்டான். வழக்கு 16 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். படும். எஸ் யுவர் ஆனர். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? யார்? சப் இன்ஸ்பெக்டரா? நான் டாக்டர் நாதன் பேசுறேன் சார். குட் மார்னிங். இங்க ஒரு பேஷண்ட் வந்திருக்கான். அவனை ஆபரேஷன் பண்ணதுல துப்பாக்கி ரவை இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. எஸ் புல்லட். வரீங்களா? தேங்க்யூ. தாத்தா, நான் உள்ள போய் சித்தப்பா பாக்கணும். தாத்தா, நீ அங்க போக கூடாது. போலீஸ்காரங்க வந்திருக்காங்கடா, புடிச்சு போயிடுவாங்க. என்ன என்ன வேணுமானாலும் சேட்டோம், நான் போட்டோம் போ. என்ன கொள்றோம் சின்ன பிள்ளை? சரி, ஆபரேஷன் பண்ணினத்துல ஒரு துப்பாக்கி ரவை கிடைச்சதுன்னு சொன்னீங்களே, அதை பார்க்கலாமா? ஓ எஸ். நர்ஸ், எஸ் சார். அந்த புல்லட் எங்க? அது உங்க முன்னால தானே வச்சேன். சரி சரி, இப்போ தேடி பாரு. சார், நான் தேடி அனுப்பிச்சு வைக்கிறேன். பேஷண்ட் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஓஹோ, வாக்குமூலம் வாங்கிடுங்க. எதுக்கும் மேஜிஸ்ட்ரேட்டை வரவழைச்சு மரண வாக்குமூலமே வாங்கிடுவோம். ஓ எஸ். ரயில்வே ஆபீசர் வீட்டில் கொள்ளை. மாஜி போர்ட்டர் கந்தசாமி கைதியாக்கப்பட்டான். கந்தண்ணா? அவன் இல்லப்பா. ஏற்கனவே பொன்னிலம் ஸ்டேஷன் போர்ட்டர் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட. அப்போ நம்ம கந்தண்ணன் தான்? ஒரு காலம் ஆகாது, நான் போய் தெரிஞ்சிட்டு வரேன். இன்னைக்காவது நம்ம தூங்காம இருப்போம். இல்லையனா எவனாவது நம்ம மேல இன்னொரு கொட்டை கொண்டது போட்டு நம்மையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட போகுது. நவசித்தி பெற்றாலும் சிவபக்தி இல்லாத நரர்கள் வெறும் சாபி. நன்று செய்ய நீந்தால் இந்த செய்தல் வேண்டும். நாளை வருவதை யார் அறிவாரே? பயப்படாத ரெண்ட, என்னை எப்படியாவது கோர்ட்டு கொண்டு போக ஏற்பாடு. என்ன தயாரா? ரெடி. தயாராவது தயாராவது. இன்னும் பணம் கையில கிடைக்கல பிரதர். பணம் கிடைக்கலன்னா ஸ்டோரி வேற தினசா மாறி போயிடும் பிரதர். நானும் ஆன வரைக்கும் கஷ்டப்பட்டு பார்த்துட்டேன். பணத்தை தவிர்த்து பாக்கி எல்லாம் கிடைக்கும் போது. ஓஹோ, அப்போ அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை காப்பாத்த வேண்டியதான். ஆமா ஆமா, கெட்டவங்களை தண்டிச்சு நல்லவங்களை காப்பாத்த வேண்டியதான். இப்ப உடனே கோர்ட்டுக்கு போறேன், போலீஸ் வரும்,
தயாராகிறேன். நானும் போலீஸோட உங்களை கோர்ட்லயே வந்து சந்திக்கிறேன். ஓஹோ, அவ்வளவு தைரியம் வந்துடுச்சா உனக்கு? யாருகிட்டடா டூப் வளர்க்கற? என்னப்பா என்னடா நம்ம கிட்டே வெத்து வெட்டுக்களை புரிய என்ன என்ன தோட்டா இல்லாத துப்பாக்கின்னு நினைச்சுக்கிட்டியா? ஒண்ணுகிட்டதான் அந்த கடுதாசி இல்லையே. ஓஹோ, இது என்ன? நீ அத அந்த மணி பர்சல வைக்கலையா? மணி பர்சல தான் வச்சேன். எனக்கு தான் உன்ன நல்லா தெரியும் இல்ல, அதனால மாத்தி வச்சுக்கிட்டேன். இது இல்லங்கிற தைரியத்துல தானே நீ எகிரி குதிக்கிற. இப்ப என்ன சொல்ற, பணத்தை தரையா இல்லையா? அடா நீங்க சும்மா இருங்க, அது வெறும் கடுதாசி. வெறும் கடுதாசா? அப்ப கோர்ட்டுக்கு வா, நான் அங்க பாத்துக்கேன். டாக்டர் ஐயா, எங்க அண்ணன் நிரபராதி, என்ன கோர்ட்டுக்கு கொண்டு போங்க. கவலைப்படாதப்பா, அதுக்கு வேண்டி ஏற்பாடு செஞ்சிருக்கேன், கோர்ட்டுக்கு போலாம். இந்தாப்பா ஆர்டர், கந்தன் திருடியதை நீ பார்த்தீரா? இல்லை. அவன் தான் திருடினான் என்று உனக்கு எப்படி தெரியும்? ராத்திரி அவன் வந்தான், மறுநாள் நகைகளை காணவில்லை. நீங்கள் யாராவது சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டுமா? ஆமாங்க ஏசவன். ஏ ஆபீசர, நீங்க ராத்திரியில படுக்கிறது கூட மூக்கண்ணாடி போட்டுட்டு தான் படுக்கிறது உண்டா? இது என்ன கேள்வி? கிராஸ் கேள்வி, கேட்டா பதில் சொல்லுங்க ஐயா. பாத்தீங்களா மிஸ்டர் சுந்தரம் பிள்ளை, இது கோர்ட், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். உண்டு இல்லை சொல்லுங்கள். இல்லை. ராத்திரில கண்ணாடி இல்லாத போனா உங்களால பார்க்க முடியாது? பார்க்க முடியும். கிடையாது, பகல்ல பாக்குறது கண்ணாடி வேண்டியது இருக்கு, ராத்திரில பாக்குறது கண்ணாடி தேவையில்லை. ஒருவேளை நீங்க ஆந்த வர்க்கமோ? ஒழுங்கா கேள்வி கேட்பதா இருந்தால் கேளு, இல்லாவிட்டால் சும்மா இரு. மிஸ்டர் சுந்தரம் பிள்ளை, நீங்கள் படிக்கும் நேரத்தில் தானே கண்ணாடி தேவைப்படும்? ஆம். பாக்கி நேரத்தில் கண்ணாடி தேவையில்லை. யுவர் ஆனர், சாட்சி அணிந்து கொண்டிருக்கும் கண்ணாடி வெள்ளெழுத்து கண்ணாடி தான். அது இல்லாவிட்டாலும் அவரால் நன்றாக பார்க்க முடியும். நீங்கள் மூவரும் குற்றவாளிகள் என்று பிராசிக்யூஷன் தரப்பில் நிரூபித்திருக்கிறார்கள். எதிரி வழக்காட யாராவது சாட்சிகள் இருக்கிறார்களா? ஒருவன் இருக்கிறாங்க, அவன் இங்க வரமாட்டான். அவனை யாரும் கொண்டு வர முடியாதுங்க. ஏன் முடியாது? வாரண்டில் பிடித்து வர செய்கிறேன். யார் அவன்? அவன் தானுங்க ஆண்டவன். அவனுக்குத்தான் நாங்கள்லாம் நிரபராதிகள்னு தெரியும். ஆண்டவனுக்கு மட்டும் தெரிந்தால் போதாதப்பா, யாராவது மனிதனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். கொஞ்சம் சும்மாறப்பா பேசாம. யுவர் ஆனர், சுந்தரம்பிள்ளை வீட்டில் நுழைந்தது தான் தான் என்று வீரப்பன் ஒப்புக்கொள்ளுகிறான். சுந்தரம்பிள்ளையும் திருடனை சுட்டதாக ஒப்புக்கொள்ளுகிறான். ஆனால் வீரப்பன் தோளில் இருக்கும் காயம் உண்மையிலே துப்பாக்கி குண்டினால் தான் ஏற்பட்டது என்பதற்கு என்ன அத்தாட்சி? அது வேறு விதமாக ஏற்பட்டிருக்க முடியாதா? உண்மையிலே அது துப்பாக்கி குண்டினால் ஏற்பட்ட காயமானால் அந்த ரவையை டாக்டர் ஏன் கோர்ட்டில் தாக்கல் செய்ய முடியாமல் தவிக்கிறார்? அது மறைந்த மாயம் என்ன? எங்கே அந்த துப்பாக்கி ரவை? இதோ இருக்கிறது. யுவர் ஆனர், கிடைத்து விட்டது. துப்பாக்கி காயம்பட்டவன் வீரப்பன் என்றே வைத்துக் கொள்வோம். சுந்தரம்பிள்ளையின் நெக்லஸ் கந்தனிடம் எப்படி வந்தது? நாங்கதானே கந்தன் மகன் ரங்கனுக்கு பரிசா கொடுத்தோம். நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்தாய்? நீ யார்? அந்த நெக்லஸ் கொடுத்தது நான் தான். ஓ, ஆல் ரைட். இந்த குழந்தையை கோர்ட் விட்னஸா எடுத்துக்கொள்கிறேன். நீ நெக்லஸை பரிசா கொடுத்தது இன்னும் யாருக்காவது தெரியுமா? எங்க அம்மாக்கு தெரியும், ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரியும், டாக்டருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியுமே. சாமி, சம்பத், ரஞ்சிதம் ஆகிய மூவரையும் உடனே கைது செய்து கோர்ட்டில் ஆஜர் செய்ய உத்தரவிடுகிறேன். கந்தன், வள்ளி, உலகம் நிரபராதிகளான இவர்கள் மூவரையும் விடுதலை செய்கிறேன். கந்தனை மீண்டும் வேலையில் சேர்த்துக் கொள்ளும்படி ரயில்வே கம்பெனிக்கு சிபாரிசு செய்கிறேன்.